Welcome dear friends to my video lecture on technology in education. This is unit 8 in education subject 09. I already given this in English, in English version. This is Tamil version. But a lot of technical terms involved in technology, so I think you will be able to understand the general meaning of what I am saying. So let us straight away enter into the topic. So far you are supporting me so nicely, thank you very much, because you know when I put in some work, you know, if so many people are watching that, it's a reward for me. So that way I really thank you for your presence for so many videos. God bless you abundantly. Let us straight away into the topic in Tamil. Kalviyil Thozhilnutpam. Kalviyil Thozhilnutpam in Tamil. பகுதி ஒன்று, இதில் என்ன இருக்குது என்று சொன்னால், கல்வி தொழில்நுட்பம் ஒரு பாடமாக, தகவல் தொழில்நுட்பம், தொடர்பு தொழில்நுட்பம், தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் அறிவுறுத்தல் தொழில்நுட்பம் போட்டு பல வகையான அதனுடைய அடிப்படை கருத்துக்கள் இருக்கின்றன. முறைசாரா தொழில்நுட்பம், திறந்த மற்றும் தொலைதூர கற்றலில் பயன்படுவது, முறைசாரா மற்றும் உள்ளடக்கிய கல்வி முறைகளில் கல்வி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுகள், நடத்தை அறிவாற்றல் மற்றும் ஆக்கப்பூர்வமான கோட்பாடுகளுடைய மேலோட்டம் மற்றும் அறிவுறுத்தல் வடிவமைப்பில் அவற்றின் தாக்கங்கள், ஸ்கின்னர், பியாஜி, ஹாஸ்பெல், ப்ரூனர், மைக்கோப்ஸ்கி, இதை பற்றிய விஷயங்கள், இவற்றுக்கு இடையேயான உறவு, கற்றல் கோட்பாடுகள் மற்றும் அறிவுறுத்தல் உத்திகள், பெரிய மற்றும் சிறிய குழுக்களுக்கு முறையான மற்றும் முறைசார் குழுக்கள் பற்றிய பல்வேறு விஷயங்களை நாம் அலசி ஆராயிட்டோம். அடுத்து பார்ட் பியில் கற்பித்தல் வடிவமைப்பிற்கான சிஸ்டம்ஸ் அப்ரோச். கல்வி என்பதே ஒரு அமைப்புனா, ஒரு அமைப்பில் ஒரு சிஸ்டம்ஸ் அப்ரோச் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ரீதியான அணுகுமுறை. அதில் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன், சிஸ்டம்ஸ் அப்ரோச், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன், மேம்பாட்டினுடைய மாதிரிகள், ஆடி, அசோ, டிக் மற்றும் கேரி மாடல், மேசனுடைய மாடல், காப்னியுடைய 9 நிகழ்வுகள், அறிவுறுத்தல் மற்றும் 5 ஈக்கள், தட் இஸ் ஸ்டார்டிங் வித் ஈஸ், கட்டமைப்பு வாதத்தின் 9 கூறுகள், ஆக்கப்பூர்வமான அறிவுறுத்தல் வடிவமைப்பின் 9 கூறுகள், கல்வியில் கணினிகளுடைய பயன்பாடு, சிஏஐ, சிஏஎல், சிபிடி, சிஎம்எல் மற்றும் அதை பற்றிய கருத்துக்கள், ஓடிஎல்எம் தயாரிக்கும் செயல்முறை, மின் கற்றலுடைய கருத்து அணுகுமுறைகள், கற்றல் ஆஃப்லைன் ஆன்லைன், சிங்க்ரோனஸ், ஒத்திசைவற்ற அசின்க்ரோனஸ், கலப்பு கற்றல், பிளண்டர் லேர்னிங், மொபைல் லேர்னிங், இது போன்ற விஷயங்கள்லாம் படிக்கின்றோம். அடுத்து மின் கற்றலில் வளர்ந்து வரும் போக்குகள், சமூக கற்றல், சமூக வலைப்பின்னல் தளங்கள், வலைப்பதிவுகள், அரட்டைகள், வீடியோ கான்ஃபரன்சிங், கலந்துரையாடல் மன்றத்திற்கான வலை 2.0 கருவிகளுடைய பயன்பாடு, திறந்த கல்வி வளங்கள், கிரியேட்டிவ், பொதுவான மற்றும் பாரம்பரிய திறந்த ஆன்லைன் படிப்புகள், கருத்து மற்றும் பயன்பாடு, இ சேர்ப்பின் கருத்து, உதவி தொழில்நுட்பத்தினுடைய எலக்ட்ரானிக், தான் இ என்பது இங்கே எலக்ட்ரானிக் என்ற பொருள் பெறும், உதவி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு, மின்கற்றலுடைய தரம், அமைப்பின் தரத்தை அளவிடுதல், தகவல் அமைப்பு, சேவை, பயண திருப்தி மற்றும் நிகர பலன்கள், இதெல்லாம் பார்க்கின்றோம். ஈழான மற்றும் ஈ ஆசிரியருக்கான நெறிமுறை சிக்கல்கள், கற்பித்தல், கற்றல் மற்றும் ஆராய்ச்சி, இதையெல்லாம் இந்த மூன்றாவது அடிப்படை கருத்துக்களை மட்டும் நான் பார்க்கின்றோம். ஒரு சில கேள்விகளை முன்னெடுக்கின்றோம். மதிப்பீடு, அடுத்து இந்த பார்ட் டியில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், மதிப்பீடு, நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சியில் ICT பயன்பாடு, இ போர்ட்ஃபோலியோக்கள், ஆராய்ச்சிக்கான ICT, ஆன்லைன் களஞ்சியங்கள் மற்றும் ஆன்லைன் நூலகங்கள், ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மதிப்பீட்டு கருவிகள், ஆன்லைன் கணக்கெடுப்பு கருவிகள் அல்லது சோதனை ஜெனரேட்டர்கள், சோதனை உருவாக்கிகள், கருத்து மற்றும் மேம்பாடு, இவையெல்லாம் படிக்கின்றோம். இப்பொழுது நாம் பாடத்திற்கு நுழைகின்றோம். கல்வி தொழில்நுட்பம் ஒரு பாடமாக எவ்வாறு இதை அணுகுகிறோம்? தகவல் தொழில்நுட்பம், தகவல்
தொடர்பு தொழில்நுட்பம் அல்லது தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பமாக ஐசிடியை பார்க்கணும். வேறு வேறு வார்த்தைகள் சொல்லணும்னா தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அண்ட் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் என்று பலவராக சொல்லுகிறோம். கணினிகள், மென்பொருள் மற்றும் நெட்வொர்க்குகளை உள்ளடக்கிய தகவல்களை உருவாக்க, சேமிக்க, பரிமாற்றம் மற்றும் பயன்படுத்த அனைத்து வகையான தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது த ஐசிடி என்று சொல்லப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்து தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு அமைப்புகள், ஒளிபரப்பு மற்றும் ஊடகம் உட்பட தொடர்பு கொள்ள பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்து. எஸ்பெஷலி தொலைத்தொடர்புக்கான கல்வியில் இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அதிகமாக பயன்படுகிறது. தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம் ஐசிடி, ஐடி மற்றும் சிடி ஆகியவற்றை ஒருங்கிணைப்பு தான் ஐசிடி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இரண்டு இணைந்து தான் ஐசிடி ஆகியவற்றை ஒருங்கிணைப்பு. டிஜிட்டல் கற்றல் சூழலுக்கான நவீன கல்வியில் ஒருங்கிணைந்த தகவலை அணுகுவது, சேமிப்பது, கடத்துவது மற்றும் கையாள்வது இந்த வகையில் பயனர்களுக்கு அது உதவுகிறது. பயிற்றுவிக்கும் தொழில்நுட்பம், டீச்சிங் டெக்னாலஜி என்று இதை சொல்லுவோம். எம்பட்டில் இந்த பாடங்கள்லாம் இருக்கின்றன, ஆங்கிலத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள், அதை லேசாக ஞாபகப்படுத்தி கொண்டீர்கள்னு சொன்னால் இதெல்லாம் புரியும். நிச்சயமாக இருக்கின்றன இந்த எஜுகேஷனல் டெக்னாலஜியில், எம்பட் லெவலில் பல வகையான அந்த டெக்னாலஜியில் இந்த டீச்சிங் டெக்னாலஜி ஒன்று இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னாலஜி ஒன்று இருக்குது, அதையெல்லாம் பார்த்திருப்பீர்கள் என்று. கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்று இருக்கிறது, வேறு வேறு வகையில் அதே ஒரே விஷயத்தை பல வடிவங்களே சொல்லுவது, அதையெல்லாம் எம்எட்டில் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றே கருதுகிறேன். இது பயிற்றுவிக்கும் தொழில்நுட்பம். பயிற்றுவிக்கும் தொழில்நுட்பம் என்பது டீச்சிங் டெக்னாலஜி, கற்றலுக்கான செயல்முறைகள் மற்றும் வளங்களை வடிவமைத்தல், மேம்படுத்துதல், நிர்வகித்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல். இதனுடைய பயன்பாடுகளாக கற்பித்தல் மற்றும் கற்றல் அனுபவங்களை மேம்படுத்த மல்டிமீடியா ஆதாரங்கள், ஊடாடும் மென்பொருள் மற்றும் பல்வேறு டிஜிட்டல் கருவிகள் ஆகியவை அடங்கும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் மல்டிமீடியா சோர்சஸ் இருக்கின்றன, அப்புறம் இன்டராக்டிவ் சாஃப்ட்வேர் இருக்கின்றது. அதாவது ஒரு சாஃப்ட்வேரை உண்டாக்கி அதன் வழியாக இன்டராக்ட் கல்வியை கொடுப்பது அல்லது அறிவுறுத்தல்களை செய்வது என்றால் அந்த ஊடாடும் மென்பொருள், அப்புறம் பல்வேறு டிஜிட்டல் கருவிகள் எல்லாம் இந்த டீச்சிங் டெக்னாலஜியில் இருக்கின்றன. அடுத்து கல்வி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது முறையான கல்வி, முறைசார கல்வி என்று சொல்லலாம், ஃபார்மல் எஜுகேஷன், பள்ளிகள் மற்றும் நிறுவனங்களுக்குள் கட்டமைக்கப்பட்ட கற்றல், ஸ்மார்ட் வகுப்பறைகள், டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் ஆன்லைன் மதிப்பீடுகள் போன்ற தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் இந்த முறையான கல்வியிலே சேரும். முறைசாரா கல்வி என்பது திறந்த மற்றும் தொலைதூர கற்றலிலே இருக்கிறது. அதாவது டிஸ்டன்ஸ் லேர்னிங் என்று சொல்லுகிறோமே, கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அது முறைசாரா கல்வி. ஆன்லைன் படிப்புகள், மூக் என்ற அந்த அமைப்பின் வழியாக பெறப்படக்கூடிய தகவல்கள் அதெல்லாம் ஆன்லைன் வழியாக நடக்கக்கூடியது. அடுத்து மெய்நிகர் வகுப்பறைகள், டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் அல்லது வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ், இவன் மூலம் நெகிழ்வான கற்றல் வாய்ப்புகள், பாரம்பரிய அமைப்புகளுக்கு வெளியே பலதரப்பட்ட கற்கும் தேவைகளை பூர்த்தி செய்தல். பாரம்பரிய வகுப்பறை என்றால் வகுப்பறைக்குள் அமர்ந்து ஒரு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து பிளாக் போர்டை கொண்டு சொல்லிக் கொடுப்பது அந்த பாரம்பரிய அமைப்பு. இந்த பாரம்பரிய அமைப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆன்லைன் படிப்புகள், மூக் போன்ற மெய்நிகர் வகுப்பறைகள் எல்லாம் நெகிழ்வான கற்றல் வாய்ப்புகள் தருகின்றன. எந்த நேரத்திலும் படித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை இவை தருகின்றன. அது பாரம்பரிய அமைப்பிலே அது அந்த அது போன்ற ஒரு நிலை இல்லை. பாரம்பரிய அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆசிரியர் மாணவர் ஒன்று சேர்ந்து கற்கின்ற அல்லது கற்பிக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் இந்த டிஜிட்டல் முறையில், எஸ்பெஷலி இந்த திறந்த மற்றும் தொலைதூர கற்றலிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் படிப்புகள் எந்த நேரத்திலும் படிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்து உள்ளடக்கிய கல்வி அமைப்புகள் என்றால் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் பல்வேறு தேவைகளுடைய அனைவரையும் உள்ளடக்கி கற்றுக் கொடுத்தல், அதான் உள்ளடக்கிய கல்வி அமைப்புகள். பல்வேறு கற்றல் தேவைகளுக்கு இடமளிப்பதற்கும் குறைபாடுகள் உள்ள மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கு தொழில்நுட்பங்களை வழங்குவது, அணுகக்கூடிய அவைய அனைவரையும் ஈர்க்கக்கூடிய கல்விப் பொருட்களை உருவாக்குவதற்கு தொழில்நுட்பம் உதவி. பயிற்றுவிப்பு வடிவமைப்பில் கோட்பாடுகள் மற்றும் அவற்றின் தாக்கங்களாக எதை சொல்லாமல் நடத்தை கோட்பாடு, இந்த டீச்சிங் டிசைனில் இருக்கக்கூடிய சில கோட்பாடுகள் இருக்கின்றன. நடத்தை கோட்பாடு ஸ்கின்னர், முக்கியமாக ஸ்கின்னரை நாம் இங்கே சொல்லலாம், கவனிக்கக்கூடிய நடத்தைகள் மற்றும் வெளிப்புற தூண்டுதல்களில் கவனம் செலுத்துகிறார்.
இதனுடைய தாக்கம் என்று சொன்னால், விரும்பிய கற்றல் நடத்தைகளை வடிவமைக்க பயிற்சி வடிவமைப்பு பயிற்சிகள் தருவது, பயிற்சி மற்றும் நேர்மறையான வலுவூட்டல் ஆகியவற்றுடைய பயன்பாடு இவையெல்லாம் இந்த நடத்தை கோட்பாட்டில் அமைகிறது. உதாரணமாக இந்த ஸ்கின்னரை சொல்கிறோம், பாவுலஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் என்று சொல்லக்கூடிய இந்த நடத்தை கோட்பாடு. அடுத்து அறிவாற்றல் கோட்பாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது பியாஜி இதையும் படித்திருக்கிறோம். அறிவாற்றல் வளர்ச்சியுடைய நிலைகள், அறிவாற்றல் கட்டமைப்புகளை உருவாக்கும் செயல்முறையாக இந்த அறிவாற்றல் கோட்பாடு இருக்கும். அறிவாற்றல் வளர்ச்சியுடைய நிலைகள், அறிவாற்றல் கட்டமைப்புகளை உருவாக்கும் செயல்முறையாக இந்த பியாஜியத்தினுடைய அறிவாற்றல் கோட்பாடுகள் இருக்கின்றன. இதனுடைய தாக்கங்களாக சொல்ல வேண்டுமானால், வளர்ச்சி நிலைகளுக்கு பொருத்தமான வடிவமைப்பு செயல்பாடுகள், செயலில் ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்பை வளர்த்தது என்பதெல்லாம் இந்த பியாஜியத்தினுடைய அறிவாற்றல் வளர்ச்சியிலே, அறிவாற்றல் கோட்பாட்டிலே அடங்கும். ஆகவே வளர்ச்சி நிலைகளுக்கு பொருத்தமான வடிவமைப்பு செயல்பாடுகள், செயலில் ஆய்வு மற்றும் கண்டுபிடிப்பை வளர்ப்பது இவையெல்லாம் இந்த பியாஜியனுடைய அந்த அறிவாற்றல் கோட்பாடுகளிலிருந்து கல்வி தாக்கங்களாக பெறப்படும். அடுத்து ஹவுஸ்மேன். ஹவுஸ்மேன் என்று சொல்வது முன் அறிவு மற்றும் அர்த்தமுள்ள கற்றலுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த வந்து ஹவுஸ்மேனுடைய கற்றல். இதனுடைய தாக்கங்களாக சொல்வது முன்கூட்டியே அமைப்பாளர்களை பயன்படுத்தவும் மற்றும் புதிய தகவலை ஏற்கனவே உள்ள அறிவுடன் இணைக்கவும் இந்த ஹவுஸ்மேனுடைய மீனிங்ஃபுல் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் உதவுகிறது. ப்ரூனர் ஒரு செயலில் உள்ள கண்டுபிடிப்பு கற்றலை இவர் வலியுறுத்தியிருந்தார். ப்ரூனர் ஆய்வு மற்றும் சிக்கலை தீர்ப்பதை ஊக்குவிக்கவும், கற்றலுக்கு ஆதரவாக சாரக்கட்டு பயன்பாடு இவற்றையெல்லாம் இந்த ஒரு செயலில் உள்ள கண்டுபிடிப்பு கற்றலிலே புரண்ட தருகின்ற இந்த கண்டுபிடிப்பு கற்றலிலே பார்க்கலாம். ஆய்வு மற்றும் சிக்கலை தீர்ப்பதை ஊக்குவிப்பது, கற்றலுக்கு ஆதரவாக சாரக்கட்டு பயன்பாடு என்றால் இது ஸ்டாஃபோல்டு மாணவர், அதாவது மிகவும் பின்தங்கிய மாணவர்களோடு இணைந்து அவர்களது கற்றலிலே வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய அந்த ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லக்கூடிய ஆதரவு தருகின்ற கற்பித்தல். இதில் புரூனருடைய அந்த ஒரு செயலில் உள்ள கண்டுபிடிப்பு கற்றலுடைய கற்றலுடைய தாக்கமாக இவையெல்லாம் வெளிப்படுகின்றன. அடுத்து கட்டமைப்பியல் கோட்பாடுகள் என்று பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரலிசம், ஸ்ட்ரக்சரலிசம் சொல்லுங்கள். இதில் வைகோட்ஸ் வைகோ கற்றலில் சமூக தொடர்பு மற்றும் கலாச்சார சூழலை இவர் முன்வைக்கின்றார். கற்றலில் சமூக தொடர்பு, கூட்டு கற்றல் சூழல்கள், சக பயிற்சி மற்றும் சாரக்கட்டு தற்போதைய திறன்களுக்கு அப்பால் கற்றலை விரிவுபடுத்துவார். இதெல்லாம் வைகோட்ஸ் கற்றல் சமூக தொடர்பு மற்றும் கலாச்சார சூழல், கூட்டு கற்றல் சூழல்கள், சக பயிற்சி மற்றும் சாரக்கட்டு தற்போதைய திறன்களுக்கு அப்பால் கற்றலை விரிவுபடுத்தல் என்பதெல்லாம் இவர் வழியாக கல்வியிலே தாக்கம் இருக்கிறது. கல்வியின் தாக்கமாக சொல்லலாம் இவருடைய கோட்பாட்டின் அடிப்படையில். அடுத்து கற்றல் கோட்பாடுகள் மற்றும் அறிவுறுத்தல் உத்திகளுக்கு இடையிலான உறவு என்ன? கற்றல் கோட்பாடுகள் மற்றும் அறிவுறுத்தல் உத்திகளுக்கு இடையிலான உறவு, பெரிய குழுக்கள், விரிவுரைகள், ஊடாடு விளக்க காட்சிகள் மற்றும் தொழில்நுட்பம், மேம்படுத்தப்பட்ட சூழல்கள், பல்வேறு கற்றல் பாணிகளை பூர்த்தி செய்வதற்கும் பல கற்பவர்களை ஒரே நேரத்தில் ஈடுபடுத்துவதற்கும் உதவக்கூடிய பெரிய குழுக்கள், இது வந்து கற்றல் கோட்பாடுக்கும் மற்ற அறிவுறுத்தல் உத்திகளுக்கு இடையிலான உறவு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் பெரிய குழுக்களை சொல்லுகிறோம். பெரிய குழுக்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது விரிவுரைகள், ஊடாடும் விளக்க காட்சிகள் மற்றும் தொழில்நுட்பம், மேம்படுத்தப்பட்ட சூழல்கள், பல்வேறு கற்றல் பாணிகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரே நேரத்தில் பல மாணவர்களை ஈடுபடுத்துவது பயன்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். சிறிய குழுக்கள் என்று பார்க்கின்ற பொழுது கூட்டு திட்டங்கள், குழு விவாதங்கள் மற்றும் நடைமுறை செயல்பாடுகள், ஆழ்ந்த புரிதல் மற்றும் சக தொடர்புகளை மேம்படுத்துவதற்கு இது போன்ற இந்த கற்றல் கோட்பாடுகள் உதவுகின்றன. இது ஒரு வகையான கற்றல் கோட்பாடு, கூட்டு சிறிய குழுக்களுக்கான நடைமுறை செயல்பாடு, கூட்டு திட்டங்கள், குழு விவாதங்கள், நடைமுறை செயல்பாடுகள், ஆழ்ந்த புரிதல் மற்றும் சக தொடர்புகளை மேம்படுத்தும். முறையான குழுக்கள் என்று இருக்கின்றன, கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டம் அதில் இருக்கிறது, வகுப்பறையில் நடக்கின்றதெல்லாம் அதுதான் முறையான குழுக்கள். திட்டமிடப்பட்ட கற்றல் அமர்வுகள் மற்றும் கற்றலை மேம்படுத்த ஒருங்கிணைந்த தொழில்நுட்பத்துடன் தரப்படுத்தப்பட்ட மதிப்பீடு, ஸ்டாண்டர்டைஸ்டு எவால்வேஷன் தரப்படுத்தப்பட்ட மதிப்பீடு. அடுத்து முறைசாரா குழுக்கள் இருக்கின்றன, அவை தனி பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்களை ஆதரிக்க டிஜிட்டல் கல்விகளை பயன்படுத்தி ஆன்லைன் மன்றங்கள், சுய வேக படிப்புகள் மற்றும் சமூகம் சார்ந்த கற்றல் போன்ற நெகிழ்வான கற்றலை மையமாக கொண்ட அணுகுமுறைகளாக இருக்கின்ற முறைசாரா குழுக்கள்.
இப்போ சில கேள்விகளை முன்வைப்போம். இந்த முதல் பகுதிக்கு எது கல்வி தொழில்நுட்பத்தை சிறப்பாக வரையறுக்கிறது? பள்ளிகளின் கணினிகளின் பயன்பாடு, கற்றலை எளிதாக்குதல் மற்றும் சரியான தொழில்நுட்ப செயல்முறைகள் மற்றும் வளங்களை உருவாக்குதல், பயன்படுத்துதல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றின் மூலம் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஆய்வு மற்றும் நெறிமுறை நடைமுறை, ஆன்லைன் கற்றலை செயல்படுத்துதல், கல்வி பயன்பாடுகளுடைய வளர்ச்சி. எது சரியான பதிலாக இருக்கும்? எது கல்வி தொழில்நுட்பத்தை கல்வி தொழில்நுட்பத்தை சிறப்பாக வரையறுக்கிறது? இந்த பி தான், கற்றலை எளிதாக்குதல் மற்றும் சரியான தொழில்நுட்ப செயல்முறைகள் மற்றும் வளங்களை உருவாக்குதல், அதாவது லேர்னிங் ரிசோர்சஸ், அதாவது வளங்களை உருவாக்குதல், பயன்படுத்துதல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றின் மூலம் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஆய்வு மற்றும் நெறிமுறை நடைமுறை என்பதுதான் கல்வி நுட்பத்தை சிறப்பாக வலியுறுத்தது. கல்வி தொழில்நுட்பம் என்றால் என்ன என்று சொன்னால் இதை நான் விளக்கமாக சொல்ல முடியும். ஆகவே கல்வி தொழில்நுட்பமானது கற்றல் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்ப வளங்கள் மற்றும் செயல்முறைகளை வடிவமைத்தல் மற்றும் நிர்வகித்தல் ஆகியவற்றின் பரந்த ஆய்வு மற்றும் நடைமுறையை உள்ளடக்கியது. இது கணினிகள் அல்லது ஆன்லைன் கற்றல் மட்டுமல்ல, எல்லா கற்பித்தல் முறைகளையும் இது உள்ளடக்கியது. கணினிகள் மற்றும் ஆன்லைன் கற்றல் மட்டுமல்ல, இது எல்லா விஷயங்கள், அதாவது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டீச்சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கற்றலுடைய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதைத்தான் இதை சொல்லுகிறோம், எதை சொல்லுகிறோம், கல்வி தொழில்நுட்பம் என்று சொல்லுகிறோம். இதில் பாரம்பரிய முறைகளும் அமையும், நவீன முறைகளும் அடங்கும். ஆகவே கணினிகள் மற்றும் ஆன்லைன் கற்றல் மட்டுமல்ல என்பதனுடைய அர்த்தம் அல்ல. அடுத்து, கல்வியில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத்தினுடைய முதன்மை இலக்கு என்ன? ICTயினுடைய முதன்மை இலக்கு என்ன? த மெயின் அப்ஜெக்டிவ். ஆசிரியர்களுக்கு பதிலாக கணினிகள் வழங்குதல், மாணவர்களுடைய தகவல் தொடர்புகளை எளிதாக்குதல், தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து கல்வியின் திறன் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துதல், ஒவ்வொரு மாணவர்களும் மடிக்கணினி இருப்பதை உறுதி செய்தது, இது சிறப்பான பதிலாக இருக்கும். ICTயினுடைய முதன்மை நோக்கம், ICTயினுடைய முதன்மை நோக்கம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தினுடைய முதன்மை நோக்கம் என்ன என்றால் அது சி என்பது இதுதான், தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து கல்வியின் திறன் மற்றும் கல்வி செயல்திறனை மேம்படுத்துதல், ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷனை எல்லாம் மேம்படுத்துதல், கற்பித்தல் கற்றல் மற்றும் நிர்வாக செயல்முறைகளை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கல்வி முடிவுகளை, அவுட்கம்ஸ், கல்வி விளைவுகளை மேம்படுத்துவது ICT நோக்கமாக, அல்லது கல்வி பயன்களை மேம்படுத்துவது ICT நோக்கமாக கொண்டுள்ளது. கற்றலில் வலுவூட்டலுடைய முக்கியத்துவத்தை எந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது? ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த கற்றல், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் லேர்னிங் என்று சொல்லிடுறோம். அது கற்றலில் வலுவூட்டலுடைய முக்கியத்துவத்தை எந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது? கட்டமைப்பாளர், நடத்தையாளர், அறிவாற்றல், மனநேயர். நடத்தை கோட்பாடுனா ஒரு நடத்தையை மாற்றியமைக்க முடியும் என்பதுதான் அந்த நடத்தை கோட்பாடு. ஆகவே தான் இந்த வலுவூட்டல் என்பது முக்கியமான ஒரு விஷயம், அதாவது பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுத்து அவர்களை வளர்த்தெடுப்பது, அவர்களை பாராட்டுவது, இதெல்லாம் இந்த நடத்தை கோட்பாட்டிலே வருது. ஆகவே நடத்தை கோட்பாடு குறிப்பாக ஸ்கின்னருடைய பணி கற்றலுடைய முக்கிய அங்கமாக வலுவூட்டலில் கவனம் செலுத்து, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அதிலே ரெண்டு இருக்குது, பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா ஒரு விஷயத்தை மேலும் செய்வதற்கு தூண்டுவது, நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்று சொன்னால் அதாவது உதவாத நடவடிக்கையை செய்யாமல் இருப்பதற்கு வலுவூட்டல் செய்வது, அது நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டு விதமான விஷயங்கள் இருப்பதை படித்திருக்கோம். அறிவுறுத்தல் தொழில்நுட்பத்தினுடைய முக்கிய பண்பு என்ன? அறிவுறுத்தலில் டீச்சிங் டெக்னாலஜியுடைய முக்கிய பண்பு, அறிவுறுத்தலுக்கு டிஜிட்டல் கருவிகளை மட்டுமே பயன்படுத்துதல், கற்பித்தல் நடைமுறைகள் மற்றும் கற்றலை ஆதரிக்க தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்தல், பாரம்பரிய கற்பித்தலுக்கான தொழில்நுட்ப மாற்றீடு, மல்டிமீடியா வளங்களுடைய பிரத்யேக பயன்பாடு. எதை சொல்லலாம் என்று சொன்னால், எது கேள்வி, அறிவுறுத்தல் தொழில்நுட்பத்தினுடைய முக்கிய பண்பு, டீச்சிங் டெக்னாலஜியுடைய ஒரு முக்கிய பண்பு, கற்பித்தல் நடைமுறைகள் மற்றும் கற்றலை ஆதரிப்பதும் அது டீச்சிங் டெக்னாலஜியுடைய முக்கியமான ஒரு பண்பு. ஆகவே இது எதை சொல்கிறோம், பயிற்றுவிக்கும் நடைமுறைகள் மற்றும் கற்றல் விளைவுகளை ஆதரிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் தொழில்நுட்பத்தினுடைய சிந்தனைமிக்க ஒருங்கிணைப்பை அறிவுறுத்தல் தொழில்நுட்பம் உள்ளடக்கியது. பின் வருவனவற்றில் முறைசாரா கல்வியில் கல்வி தொழில்நுட்பத்துடன் பயன்பாடு இது.
முறைசாரா கல்வியில் கல்வி தொழில்நுட்பத்துக்கு அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் தொழில்நுட்பத்திற்கு பயன்பாடு என்ன, வகுப்பறை விரிவுரைகள், ஆன்லைன் சுயவேக படிப்புகள், வீட்டு கல்வி பாடத்திட்டம், பள்ளி நூலக வளங்கள், எது சரியான பதிலாகும்? முறைசாரா கல்வியில் கல்வி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு ஆன்லைன் சுயவேக படிப்பு என்றால் தன்னுடைய நேரத்திற்கு ஏற்றாற்போல வேகத்திற்கு ஏற்றாற்போல படிப்பது, எந்த நேரத்திலும் படிக்கலாம் ஆன்லைன் சுயவேக படிப்பு. வகுப்பறை விரிவுரைகள் ஃபார்மல் எஜுகேஷனில் இருக்கும், முறை சார்ந்த வகுப்புகள் இருப்பது வகுப்பறை விரிவுரைகள். ஆனால் ஆன்லைன் சுயவேக படிப்புகள் என்பது முறைசாரா கல்வியில் இருக்கும். முறைசாரா கல்வி என்று சொன்னால் இந்த டிஸ்டன்ஸ் லேர்னிங் கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுகிறோமே அது தொலைதூர கல்வியில் இடம்பெறுது. முறைசாரா கல்வி என்பது தனிநபர்கள் முறையான பள்ளி அமைப்புகளுக்கு வெளியே ஈடுபடும் ஆன்லைன் படிப்புகள் போன்ற சுய இயக்க கற்றல் செயல்பாடுகளை உள்ளடக்கி செல்ஃப் டைரக்டட் லேர்னிங், சுய இயக்க கற்றல் செல்ஃப் டைரக்டட் லேர்னிங் இந்த செயல்பாடுகளை உள்ளடக்கி. அறிவாற்றல் வளர்ச்சி நிலைகளின் கோட்பாட்டை மொழிந்தவர் யார்? முன்மொழி அறிவாற்றல் வளர்ச்சி நமக்கு தெரியும், பியாஜே, ஜீன் பியாஜே. ஜீன் பியாஜே தனது அறிவாற்றல் வளர்ச்சியின் கோட்பாட்டிற்காக அவர் அறியப்படுகிறார். இது குழந்தைகள் வளரும்போது அவர்கள் முன்னேறும் நிலைகளை கோடிட்டு காட்டுகிறது ஜீன் பியாஜே. அடுத்து உள்ளடக்கிய கல்வியையும் கல்வி தொழில்நுட்பத்தினுடைய பங்கு என்ன, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். உள்ளடக்க கல்வி என்பது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதாவது முன்பெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும், கொஞ்சம் உடல் கோளாறு இருப்பவர்கள் தனியாக பள்ளியில் வைத்திருப்பார்கள். ஆனால் இன்று இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பற்றி பேசுகிறோம். ஆகவே இந்த மாடர்ன் எஜுகேஷனில் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அனைத்து மாணவர்களையும் குறைபாடு உள்ள மாணவர்களையும் சேர்த்து படிக்க வைத்தல் என்பது தான் இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஆகவே இந்த உள்ளடக்கிய கல்வியில் கல்வி தொழில்நுட்பத்துடைய பங்கு என்ன, திறன்களின் அடிப்படையில் மாணவர்களை பிரித்தலா, சிறப்பு தேவைகள் உள்ள மாணவர்களுக்கு தழுவல் கற்றல் கருவிகளை வழங்குதல், அடாப்டிங், அடாப்டிவ் லேர்னிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா அவங்களுக்கு சில கற்றல் கருவிகள் தேவை, சிறப்பான கருவிகள். உதாரணமாக கண் பார்வையற்ற ஒருவருக்கு அந்த பிரெயில் சிஸ்டம் தேவை, அந்த பிரெயில் சிஸ்டத்தையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி முறையாக இருக்கணும், அது சிறப்பு தேவை. ஆகவே சிறப்பு தேவைகள் உள்ள மாணவர்களுக்கு தழுவல் கற்றல் கருவிகளை வழங்குதல், குறிப்பிட்ட குழுக்களுக்கு தொழில்நுட்ப அணுகலை பயன்படுத்த அனைத்து மாணவர்களுக்கும் கற்றலை தரப்படுத்துதல். ஆகவே உள்ளடக்கிய கல்வியில் கல்வி தொழில்நுட்பத்துடைய பங்கு என்ன என்று சொன்னால் சிறப்பு தேவை உள்ள மாணவர்களுக்கு தழுவல் கற்றல் கருவிகளை வழங்குதல். என்ன விளக்கமாக சொல்லலாம், உள்ளடக்கிய கல்வியில் கல்வி தொழில்நுட்பம் பல்வேறு கற்றல் தேவைகளுக்கு இடமளிக்கும் கருவிகள் மற்றும் ஆதாரங்களை வழங்குகிறது. இது அனைத்து மாணவர்களும் பங்கேற்று திறம்பட கற்றுக்கொள்ள முடியும் என்பதை இது உறுதி செய்யும். அடுத்து வைகோட்ஸ்கியினுடைய கூற்றுப்படி அருகாமை வளர்ச்சி மண்டலம் என்றால் என்ன, அருகாமை வளர்ச்சி மண்டலம் என்றால் என்ன, ப்ராக்சிமல் ரீஜன் தட் அருகாமை வளர்ச்சி மண்டலம். ஒரு கற்பவர் உதவியின்றி ZPD சொல்லணும், ZPD அதை சொல்லணும், ZPD. ஒரு கற்பவர் உதவியின்றி என்ன செய்ய முடியும் என்பதற்கும் அவர்களால் என்ன செய்ய முடியும், உதவியின்றி என்ன செய்ய முடியும் என்பதற்கும் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதற்கு உள்ள வேறு, அதாவது ஒரு கற்பவர் வேறு யாருடைய உதவி இல்லாமல் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒன்று, இன்னொரு ஆசிரியருடைய உதவியோடு அவர் என்ன செய்ய முடியும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்னா அருகாமை வளர்ச்சி மண்டலம் என்று வைகோட்ஸினுடைய கூற்றுப்படி நாம் சொல்லுகிறோம். நிகழும் கற்றல் நிகழும் இயல்பியல் வெளி, அதுதான் உண்மை, கற்றல் நிகழும் இயல்பியல். அதாவது தனிப்பட்ட முறையில் அவருக்கு திறமை இவ்வளவுதான் இருக்குது, தனியாக கற்றார் அது ஆசிரியரோடு சேர்ந்து படித்தால் இந்த அளவிற்கு அவருக்கு வளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த இரண்டுக்குள்ள அந்த வித்தியாசத்தை தான் அருகாமை வளர்ச்சி மண்டலம் என்று வைகோட்ஸ்கி சொல்லுகிறார். ஆகவே வைகோட்ஸினுடைய ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் மண்டலம், அது ZPD ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் மண்டலம் என்பது ஒரு கற்பவர் சுயாதீனமாக எதை சாதிக்க முடியும், சுதந்திரமாக எதை சாதிக்க முடியும் என்பதற்கும் வழிகாட்டுதலுடன் அவர்கள் எதை சாதிக்க முடியும் என்பதற்கு இடையே உள்ள இடைவெளியை குறித்தது முக்கியமான ஒரு கான்செப்ட். வைகோட்ஸினுடைய ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் மண்டலம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. அறிவுறுத்தல் வடிவமைப்பின் சூழலில் ADDIE என்பதன் சுருக்கம் எதை குறிக்கிறது, அறிவுறுத்தல் வடிவமைப்பில் அதாவது டீச்சிங் டெக்னாலஜியில் இந்த ADDIE என்பதனுடைய சுருக்கம் எதை, ஒரு முக்கியமான ஒரு உலகியல் கருத்து. ADDIE டெக்னாலஜி கருத்து,
ஆடி என்பது என்ன அப்படின்னு சொன்னால் பகுப்பாய்வு வடிவமைப்பு, அதாவது 4-5 நிலைகள் இருக்கின்றன. அந்த 5 நிலைகள் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. அது ஆங்கிலத்தினுடைய அந்த எழுத்துக்களை இதை போட்டிருக்கிறார்கள். பகுப்பாய்வு, வடிவமைப்பு, மேம்பாடு, செயல்படுத்தல், மதிப்பீடா, அல்லது மதிப்பீடு, வடிவமைப்பு, உருவாக்குதல், செயல்படுத்தல், ஆய்வு. சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஏ என்பது பகுப்பாய்வு, ஏ என்பது அனாலிசிஸ், வடிவமைப்புனா டி வடிவமைப்பு மேம்பாடு டெவலப்மெண்ட், செயல்படுத்துதல் ஆடினா இம்ப்ளிமெண்டேஷன், வடிவமைப்பு டெவலப் டிசைன் டெவலப்மெண்ட், வடிவமைப்பு என்பது டிசைன், மேம்பாடு என்பது டெவலப்மெண்ட், செயல்படுத்துதல் என்பது இம்ப்ளிமெண்டேஷன், மதிப்பீடு என்பது எவால்வேஷன். ஸோ அதுதான் ஆடி என்பதுன்னு பொருள். மீண்டும் சொல்கிறேன், ஏ என்பது அனாலிசிஸ் பகுப்பாய்வு, டி என்பது வடிவமைப்பு, இன்னொரு டி என்பது மேம்பாடு முன்னேற்றம், ஐ என்பது செயல்படுத்துதல், இ என்பது மதிப்பீடு. இந்த இதனுடைய சுருக்கம் தான் இந்த ஆடி என்பது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஆடி என்பது பரவலாக பேச பயன்படுத்தப்படும் அறிவுறுத்தல் வடிவமைப்பு மாதிரி. இதில் பகுப்பாய்வு, வடிவமைப்பு, மேம்பாடு, செயல்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு என்ற கட்டங்கள் அடங்கும். பகுப்பாய்வு, வடிவமைப்பு, மேம்பாடு, செயல்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு போன்ற கட்டங்கள் இதிலே அமையும். அறிவாற்றல் வளர்ச்சியில் சமூக தொடர்புகளின் பங்கு எந்த கற்றல் கோட்பாடு வலியுறுத்துகிறது? அறிவாற்றல் வளர்ச்சியில் சமூக தொடர்புகளுடைய பங்கை எந்த கற்றல் கோட்பாடு வலியுறுத்துகிறது? நடத்தையாளர், அறிவாற்றல் கட்டமைப்பாளர், சமூக கட்டமைப்பாளர். அப்போ சமூகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக சமூக கட்டமைப்பாளராகத்தான் இருக்க வேண்டும். சமூக கட்டமைப்பு, குறிப்பாக வைகோட்ஸ்கியுடைய கோட்பாடு, அறிவாற்றல் வளர்ச்சிக்கு சமூக தொடர்பு அடிப்படையானது என்பதை வலியுறுத்துகிறது. பிறருடைய உதவியோடு கற்றுக்கொள்ளாத ஸ்கேஃபோல்டிங் என்ற ஒரு கருத்தெல்லாம் அங்கே வருகிறது. ஸ்கேஃபோல்டிங் என்பது அந்த சாரம் கட்டுதல் என்ற கருத்தெல்லாம் இதில் வருவதற்கு காரணம், ஒருவர் கற்றுக்கொள்வதற்கு சமூகம் என்பது பெருமளவில் உதவுகிறது என்ற கருத்தை கொண்டிருப்பது வைகோட்ஸ்கி. அறிவுறுத்தல் வடிவமைப்பிற்கான அறிவாற்றல் கோட்பாடுகளுடைய முக்கிய உட்பொருள் என்ன? டீச்சிங் டெக்னாலஜி, டீச்சிங் டிசைனுக்கான அறிவாற்றல் கோட்பாடுகள் முக்கிய உட்பொருள் என்ன? அறிவாற்றல் கோட்பாடுகள் மாணவர்களை செயலில் கற்றல் செயல்முறைகளில் ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. அவர்களை விமர்சன ரீதியாக சிந்திக்கவும் கருத்துக்களை ஆழமாக புரிந்து கொள்ளவும் ஊக்குவிக்கின்றன. பின்வருவனவற்றில் ஆக்கப்பூர்வமான கற்றல் சூழல்களுடைய சிறப்பியல்பு எது? ஆக்கப்பூர்வமான கற்றல் சூழல்களுடைய சிறப்பியல்பு எது என்று கேட்கிறார்கள். ஆசிரியை மையமாக கொண்ட அறிவுறுத்தல், மாணவர்களால் தகவல்களை செயலற்ற முறையில் பெறுதல், செயலற்றன்னா பேசிவா, அதாவது எந்த விதமானதுனா ஆசிரியர் சொல்வதை அப்படியே கேட்பது தான் இந்த செயலற்ற முறையில் பெறுதல், செயலில் மாணவர் பங்கேற்பு மற்றும் அறிவு உருவாக்கம், தரப்படுத்தப்பட்ட சோதனை. நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான கற்றல் சூழல்கள் செயலில் மாணவர் பங்கேற்பால் வகைப்படுத்தப்படுகின்றன. அங்கு கற்பவர்கள் தங்கள் சொந்த புரிதலையும் அறிவையும் உருவாக்குகிறார்கள். திறந்த மற்றும் தொலைதூர கல்வியில் ஓடிஎல் என்பது ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கும் கல்வி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் நன்மை என்ன? ஓடிஎல்லில் உள்ள கல்வி தொழில்நுட்பம் நெகிழ்வுத்தன்மை மற்றும் அணுகல் தன்மையை வழங்குது. எல்லாரும் எளிதில் பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு அவர்களுடைய நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நெகிழ்வுத்தன்மை, ஆகவே நெகிழ்வுத்தன்மை அணுகல் தன்மை இது வழங்குகிறது. இது கற்றவர்கள் பொருட்களை அணுகவும் மற்றும் அவருடைய சொந்த அட்டவணையின்படி படிப்பை முடிக்கவும் இது அனுமதிக்கிறது. அடுத்து, கல்வி தொழில்நுட்பத்தின் சூழலில் எல்எம்எஸ் என்பது எதை குறிக்கிறது? லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கற்றல் மேலாண்மை அமைப்பு என்பதைத்தான் எல்எம்எஸ் என்பது குறிக்கிறது. எல்எம்எஸ் என்பது கற்றல் மேலாண்மை அமைப்பை குறிக்கிறது. இது ஒரு மென்பொருள் பயன்பாடு எல்எம்எஸ். சாஃப்ட்வேர் டிசைன், புருணரின் கூற்றுப்படி கற்றலில் சாரக்கட்டுகளுடைய முக்கியத்துவம் என்ன?
உதவியின்றி அறிவை வழங்குதல், கற்பவர்கள் அதிக நிபுணத்துவம் பெற்றதால் படிப்படியாக அகற்றப்படும் ஆதரவை வழங்குதல், ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை கண்டிப்பாக பின்பற்றுதல், மனப்பாடம் செய்வதை ஊக்குவித்தல். இதில் எது என்று சொன்னால், கற்பவர்கள் அதிக நிபுணத்துவம் பெற்றதால் படிப்படியாக அகற்றப்படும் ஆதரவை வழங்குதல். புருணருடைய சாரக்கட்டு பற்றிய கருத்து கற்பவர்களுக்கு தற்காலிக ஆதரவை வழங்குவதை உள்ளடக்கியது. இது அவர்கள் சுதந்திரம் மற்றும் திறமையை பெறும்போது படிப்படியாக அகற்றப்படுகிறது. பெரிய குழுக்களுக்கான அறிவுறுத்தல் வடிவமைப்பினுடைய முதன்மை கவனம் என்ன? தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்கள், ஊடாடுதல், சிறிய குழு விவாதங்கள், திறமையான உள்ளடக்க விநியோகம் மற்றும் பரந்த ஈடுபாடு, ஒருவருக்கொருவர் பயிற்சி. ஆகவே பெரிய குழுக்களுக்கான அறிவுறுத்தல் வடிவமைப்பினுடைய முதன்மை கவனம் எது என்று சொன்னால், திறமையான உள்ளடக்க விநியோகம். அதாவது உள்ளடக்கம் என்று சொன்னால் அந்த பொருள், பாடப்பொருளை வந்து பரப்புதல் அல்லது சொல்லுதல், அதிக அளவிலே திறமையாக பாடப்பொருளை மாணவர்களுக்கு கொடுத்தல், அது பரந்த ஈடுபாட்டை குறிக்கிறது. அதிக பெரிய குழுக்களுக்கான அறிவுறுத்தல் வடிவமைப்பு உள்ளடக்கத்தை திறமையாக வழங்குவதிலும் பரந்த பார்வையாளர்களை ஈடுபடுத்துவதிலும் கவனம் செலுத்த, அதாவது நிறைய பார்வையாளர்கள் நிறைய மாணவர்களை ஈடுபடுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. பெரும்பாலும் விரிவுரைகள் மல்டிமீடியா மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. நடத்தை கோட்பாடு எவ்வாறு அறிவுறுத்தல் உத்திகளை பாதிக்கிறது? தேவையற்ற நடத்தைகளை தடுக்க தண்டனையை பயன்படுத்துவதன் மூலம், விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்ப்பதை ஊக்குவிப்பதன் மூலம், நடத்தையை வடிவமைக்க வலுவூட்டல் மற்றும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம், சமூக தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு மூலம். ஆகவே சி என்பது நடத்தையை வடிவமைக்க வலுவூட்டல் மற்றும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் நடத்தை கோட்பாடு அறிவுறுத்தல் உத்திகளை பாதிக்கிறது. மீண்டும் மீண்டும் செய்ய வைத்தல், அதை திறமையாக செய்ய வைத்தல் என்றதான் அந்த நடத்தை கோட்பாட்டினுடைய சிறப்பு. வலுவூட்டல் வழியாக, நேர்மறை அல்லது எதிர்மறை வலுவூட்டல் வழியாக அது செய்யப்படுகிறது. அடுத்து அறிவுசார் வடிவமைப்பில் அறிவாற்றல் கோட்பாடுகளை பயன்படுத்துவதற்கு முக்கிய நன்மை என்ன? அறிவுசார் வடிவமைப்பில் அறிவாற்றல் கோட்பாடுகள் பயன்படுத்தின முக்கிய நன்மை, மனப்பாடம் செய்வதை வலியுறுத்தல், ஆழ்ந்த புரிதல் மற்றும் தகவல்களை தக்க வைத்தல். நிச்சயமாக ஆழ்ந்த புரிதல் மற்றும் தகவல்களை தக்க வைத்தல் என்பதுதான் சரியான பதில். அறிவாற்றல் கோட்பாடுகள் ஆழ்ந்த புரிதல் மற்றும் தக்க வைப்பை, அதாவது ரீட்டைனிங் த மெமரி, ரிட்டன்ஷன் என்று சொல்கிறோமே, அதிக அளவில் ஞாபகத்தை மனதிலே தக்க வைத்தல், அதை ஆதரிக்கும் அறிவுறுத்தல்களை வடிவமைப்பதில் உதவுகின்றது அறிவாற்றல் கோட்பாடு. கற்றவர்கள் தகவலை எவ்வாறு செயலாக்குகிறார்கள் மற்றும் ஒழுங்கமைக்கிறார்கள் என்பதிலே கவனம் செலுத்துகிறது இந்த அறிவாற்றல் கோட்பாடு. கற்றவர்கள் தகவலை எவ்வாறு செயலாக்குகிறார்கள் மற்றும் ஒழுங்கமைக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துவது தான் இந்த அறிவாற்றல் கோட்பாடுகள். அடுத்து, முறைசாரா கல்வியில் கல்வி தொழில்நுட்பத்தை எவ்வாறு திறம்பட பயன்படுத்த முடியும்? கடுமையான பாடத்திட்டத்தை கடைபிடிப்பதன் மூலம், சுயவேக ஆன்லைன் படிப்புகள் மற்றும் ஊடாடும் கருவிகள் மூலம், கல்வி வளங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவதன் மூலம், பாரம்பரிய வகுப்பறை விரிவுரைகள் மூலம். அது முறைசாரா கல்வியில் கல்வி தொழில்நுட்பத்தை எவ்வாறு திறம்பட பயன்படுத்த முடியும்? சுய வேக ஆன்லைன் படிப்புகள் மற்றும் ஊடாடும் கருவிகள் மூலம் அதை செய்ய முடியும். ஆகவே முறைசாரா கல்வியில் தொழில்நுட்பம் நெகிழ்வான சுயவேக கற்றல் வாய்ப்புகளை ஆன்லைன் படிப்புகள் மற்றும் ஊடாடும் கருவிகள் மூலம் பல்வேறு கற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். ஆசிபலின் அர்த்தமுள்ள கற்றல் கோட்பாடு எதை வலியுறுத்துகிறது? மீனிங்ஃபுல் லேர்னிங், கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்தலையா, புதிய தகவலை முந்தைய அறிவுடன் இணைத்தலா, தண்டனை மற்றும் வெகுமதிகள் மூலம் கற்றலா, குழு வேலை மற்றும் ஒத்துழைப்பு. அர்த்தமுள்ள கற்றல் என்று சொல்கின்ற பொழுது ஏற்கனவே பெற்ற தகவலை புதிய தகவலை இணைத்து புரிந்து கற்றல், அர்த்தமுள்ள கற்றல், மீனிங்ஃபுல் லேர்னிங் தான் ஆஸ்பருடைய கோட்பாடு. ஆகவே புதிய தகவலை முந்தைய அறிவுடன் இணைத்து கற்றல், அதுதான் சரியான பதில். அர்த்தமுள்ள கற்றல் மற்றும் தக்க வைப்பை எளிதாக்குவதற்கு புதிய தகவலை முந்தைய அறிவோடு இணைப்பதன் முக்கியத்துவத்தை ஹவுஸ்பெல் கோட்பாடு வலியுறுத்துகிறது. அறிவுறுத்தல் தொழில்நுட்பத்தில் பின்னூட்டத்தினுடைய பங்கு என்ன? மாணவர்களை நெறிப்படுத்துதல், கற்பவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் உடனடி செயல்புரியும் நுண்ணறிவுகளை வழங்குதல், கற்றல் விளைவுகளை தரப்படுத்துதல், கற்பித்தல் முறைகளில் சீரான தன்மையை உறுதி செய்தல். எது சரியான பதிலாகும்? கற்பவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் உடனடி செயல்புரியும் நுண்ணறிவுகளை வழங்குதல் அறிவுறுத்தல் தொழில்நுட்பம் பின்னூட்டத்தின் பங்கு. அதான் பயிற்றுவிக்கும் தொழில்நுட்பத்தில் உள்ள பின்னூட்டம் உடனடி மற்றும் செயல்படக்கூடிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது, கற்பவர்களுக்கு அவர்களின் முன்னேற்றத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது மற்றும் அறிவுறுத்தல்களை சரி செய்வதில் கல்வியாளர்களுக்கு வலியுறுத்துகிறது. அதாவது டீச்சிங்கில் எதுவும் குறைபாடுகள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்வதிலே கல்வியாளர்களுக்கு வழிகாட்டுவது தான் இந்த தொழில்நுட்பம், அதாவது பயிற்றுவிக்கும் தொழில்நுட்பத்தினுடைய ஒரு சிறப்பு.
பின்னூட்டத்தினுடைய ஒரு சிறப்பு. பின்னூட்ட தகவல் என்பது ஃபீட்பேக். அடுத்து வழிமுறை வடிவமைப்பிற்கான அமைப்புகள் அணுகுமுறை, அடையமாக பி பகுதிக்கு செல்கிறோம் என்று நினைக்கின்றேன். முழுமையான கண்ணோட்டம், வழிமுறை வடிவமைப்பிற்கான அமைப்புகள் அணுகுமுறை, ஒரு முழுமையான கண்ணோட்டத்தை இது தருகிறது. அறிவுறுத்தல் வடிவமைப்பு என்பது ஒன்றோடு இணைக்கப்பட்ட அமைப்பாக கருதப்படுகிறது. இது குறிக்கோள்கள், உள்ளடக்கம், அறிவுறுத்தல் உத்திகள் மற்றும் மதிப்பீடுகளின் சீரமைப்பை உறுதி செய்கிறது. செயல்திறன், கல்வி முடிவுகளை மேம்படுத்த முறையான திட்டமிடல், மேம்பாடு மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றை இது வலியுறுத்துகிறது. இது இந்த வழிமுறை வடிவமைப்பிற்கான அமைப்புகள் அணுகுமுறை என்ன செய்கிறது, இதனுடைய பயன்பாடு என்ன? கல்வி முடிவுகளை மேம்படுத்த முறையான திட்டமிடல், மேம்பாடு மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றை வெளியிடுதல். மறுசெயல் செயல்முறை, அறிவுறுத்தல் திட்டத்தை மேம்படுத்த தொடர்ந்து கருத்து மற்றும் திருத்தங்களை உள்ளடக்கியது. கட்டமைக்கப்பட்ட கற்றல் அனுபவங்கள், நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட நோக்கமுள்ள கற்றல் அனுபவங்களை உருவாக்க இது உதவுகிறது. தரவு உந்துதல் முடிவுகள், சான்றுகள் சார்ந்த சரிசெய்தல் மற்றும் அறிவுறுத்தல் மேம்பாடுகளை ஆதரிக்கிறது. நிலைத்தன்மை மற்றும் தர கட்டுப்பாட்டை தருகிறது. தரப்படுத்தப்பட்ட நடைமுறைகளை இது ஊக்குவிக்கிறது. அறிவுறுத்தல் பொருட்கள் மற்றும் விநியோகத்தில் நிலைத்தன்மை மற்றும் தரத்தை இது உறுதி செய்கிறது இந்த வடிவமைப்பு. அடுத்து கற்பித்தல் வடிவமைப்புகளுடைய வளர்ச்சியின் மாதிரிகள், கற்பித்தல் வடிவமைப்பின் வளர்ச்சியின் மாதிரி, அது ஆடி மாதிரியில் இருக்கக்கூடிய கட்டங்கள், பகுப்பாய்வு, வடிவமைப்பு, மேம்பாடு, செயல்படுத்தல், மதிப்பீடு. தொடர்ச்சியான கருத்து மற்றும் மேம்பாடுகளை இது அனுமதிக்கிறது. மறு செயல்முறையை இது அனுமதிக்கிறது. ஆடி மாதிரி தொடர்ச்சியான பின்னூட்ட கருத்து மற்றும் மேம்பாடுகளை அனுமதிக்கிறது. அடுத்து இது நெகிழ்த்தன்மை கொண்டது. ஆடி மாதிரி பல்வேறு அறிவுறுத்தல் சூழல்களுக்கு ஏற்றது. அடுத்து தர உத்தரவாதத்தை பெற்றிருப்பது இந்த ஆடி மாதிரி, அதாவது அறிவுறுத்தலை செம்மைப்படுத்தவும் மேம்படுத்தவும் நடப்பு மதிப்பீட்டை வலியுறுத்துகிறது. அடுத்து அஷூர் மாதிரி என்று, இப்போ ஆடி மாதிரியை பார்த்தோம், அடுத்து அஷூர் மாதிரி என்று இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் இந்த அஷூர் 1, 2, 3, 4, 5 இதுவரையும் 6 கட்டங்கள் இருக்கின்றன. கற்பவர்களை பகுப்பாய்வு செய்தல், ஊடகம் மற்றும் பொருட்களை தேர்ந்தெடுத்தல் செலக்ஷன், ஊடகம் மற்றும் பொருட்களை பயன்படுத்துதல் யூஸ் பண்ணுறது, பொருட்களை பயன்படுத்துதல், கற்பவர்களுடைய பங்கேற்பு தேவை, அடுத்து மதிப்பீடு செய்தல் மற்றும் திருத்துதல், எவால்வேஷன். ஸோ இதுவும் 6 மாதிரிகள் கட்டங்கள் என்னது, கற்பவர்களை பகுப்பாய்வு செய்தல், நோக்கங்கள், ஊடகம் மற்றும் பொருட்களை தேர்ந்தெடுத்தல், ஊடகம் மற்றும் பொருட்களை பயன்படுத்துதல், அதாவது செலெக்ஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ், செலெக்ஷன் ஆஃப் மீடியா, அப்படி ரெண்டு இருந்து எஸ்எஸ்ன்னு இருக்கே அது அனாலிசிஸ், கட்டங்கள் என்பது கற்பவர்களை பகுப்பாய்வு செய்தல், நோக்கங்கள், ஊடகம் மற்றும் பொருட்களை தேர்ந்தெடுத்தல் 2S, யூ என்பது யூஸ் பண்ணுறது, பொருட்களை யூஸ் பண்ணுறது, கற்பவருடைய பங்கேற்பு, அவருடைய பார்ட்டிசிபேஷன், ஆர் என்பது ரிசப்ஜெக்டேஷன் என்று வரும், அது ஆர் என்பது கற்பவர்களுடைய பங்கேற்பு தேவை, கற்பவருடைய பங்கேற்பு தேவை, மதிப்பீடு. ரிக்குயர்மெண்ட், யா ரிக்குயர்மெண்ட், ஆர் என்பது ரிக்குயர்மெண்ட் ஆஃப் தீஸ் லேர்னர்ஸ், ஏன்னா கற்பவர்களுடைய பங்கேற்பு தேவை. அடுத்து இ என்பது எவால்வேஷன். அடுத்து இது கற்றலை மையமாக கொண்டது, பல்வேறு கற்றல் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு இடமளிப்பதிலே கவனம் செலுத்துகிறது. இந்த அஷூர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியானது கற்றலை மையமாக கொண்டது, பல்வேறு கற்றல் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு இடமளிப்பதில் கவனம் செலுத்துகிறது. ஒரு நிச்சயத்தன்மை இதில் இருக்கிறது. செயலில் கற்றவர் பங்கேற்பு மற்றும் ஈடுபாட்டை இது ஊக்குவிக்கிறது. அடுத்து தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்களை எளிதாக்குகிறது. பர்சனலைஸ்டு லேர்னிங் என்பதை எளிதாக்குகிறது. தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்களை எளிதாக்குகிறது. தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. வழக்கமான மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் பொருட்களின் தழுவலை இது ஊக்குவிக்கிறது. அதைத்தான் இந்த அஷூர் மாடல். பொதுவான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். அந்த கட்டங்களை கண்டிப்பாக தெரிய வேண்டும். அது இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம், ASSUR என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்வோம். அடுத்து டிக் மற்றும் கேரி மாதிரி மாடல். இவருடைய கூறுகள் என்ன என்று சொன்னால், அந்த காம்பனன்ட்ஸ், பிரிவுகள் என்ன என்று சொன்னால், அறிவுறுத்தல், இலக்குகளை கண்டறிதல், பயிற்றுவிப்பு பகுப்பாய்வு நடத்துதல், நுழைவு நடத்தைகள் மற்றும் கற்பவர் குணாதிசயங்களை அடையாளம் காணுதல், செயல்திறன் நோக்கங்களை எழுதுதல், மதிப்பீட்டு கருவிகளை உருவாக்குதல், அறிவுறுத்தல் உத்திகளை உருவாக்குதல்,
அறிவுறுத்தல் பொருட்களை உருவாக்குதல் மற்றும் தேர்வு செய்தல், வடிவ மதிப்பீட்டை வடிவமைத்தல் மற்றும் நடத்துதல், சுருக்க மதிப்பீட்டை வடிவமைத்தல் மற்றும் நடத்துதல், 9 விஷயங்கள் இவர் சொல்லுகிறார். டீக் அண்ட் கேரி மாதிரியில் அறிவுறுத்தல், இலக்குகளை கண்டறிதல், பயிற்றுவிப்பு பகுப்பாய்வு நடத்துதல், நுழைவு நடத்தைகள் மற்றும் கற்பவர் குணாதிசயங்களை அடைய. நுழைவு நடத்தல் என்றால் ஒருவன் ஒரு மாணவன் கல்வியை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு வகுப்பிலே அந்த குறிப்பிட்ட பாடத்தை தொடங்குவதற்கு முன்னால் அவனிடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பது அந்த நுழைவு நடத்தை, என்ட்ரி பிஹேவியர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறது. அவன் நுழைவு நடத்தைகள் மற்றும் கற்பவர் குணாதிசயங்களை அடையாளம் காணுதல், செயல்திறன் நோக்கங்களை எழுதுதல், இந்த பாடத்தை படிப்பதால் இதை இதை பெற்றுக்கொள்கிறான் என்று இந்த லெசன் பிளானில் எழுதுகிறோமே அது செயல்திறன் நோக்கங்களை எழுதுதல், மதிப்பீட்டு கருவிகளை உருவாக்குதல், அறிவுறுத்தல் அந்த ஒரு லெசன் பிளானில் அதை நாம் செய்கின்றோம். கடைசியில் எவால்வேஷன் என்று வைத்துக்கொண்டு எவ்வாறு அந்த கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை எவ்வாறு மதிப்பீடு செய்யப் போகிறோம் என்று சில கேள்விகள், மேட்ச் த ஃபாலோயிங் அல்லது ஃபில் இன் த பிளாங்ஸ் போன்றவையெல்லாம் நாம் பயன்படுத்தும். அதுதான் மதிப்பீட்டு கருவிகளை உருவாக்குதல், அறிவுறுத்தல் உத்திகளை உருவாக்குதல், அறிவுறுத்தல் பொருட்களை உருவாக்குதல் மற்றும் தேர்வு செய்தல், வடிவ மதிப்பீட்டை வடிவமைத்தல் மற்றும் நடத்துதல், சுருக்க மதிப்பீட்டை வடிவ மதிப்பீடுனா அந்த ஃபார்மேட்டிவ் எவால்வேஷன் அது இதில் இடம் பெறுகிறது. ஃபார்மேட்டிவ் எவால்வேஷனை வடிவமைத்தல், அதை நடத்துதல், சுருக்க மதிப்பீடு சம்மேட்டிவ் எவால்வேஷனை வடிவமைத்தல், கடைசி பரீட்சை தேர்வு இருக்கிறது சம்மேட்டிவ் எவால்வேஷன், அதை வடிவமைத்தல், அதை நடத்துதல், இது போன்ற 9 விஷயங்கள் இதில் இருக்கின்றன இந்த டிக் அண்ட் கேரி மாதிரி. அடுத்து சிஸ்டம்ஸ் அப்ரோச். சிஸ்டம்ஸ் அப்ரோச் கல்வியை வந்து ஒரு அமைப்பு அணுகுமுறையை சார்ந்தது என்று சொல்லுவோம். அறிவுறுத்தல் கூறுகளின் கூறுகளிலே ஒன்றோடு தொடர்புடையது என்பதை இது வலியுறுத்துகிறது. சிஸ்டம்ஸ் அப்ரோச் அறிவுறுத்தல் கூறுகள் ஒன்றோடொன்று தொடர்புடையது என்பதை இந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச் வலியுறுத்துகிறது. மேசன் மாதிரி என்ற ஒரு மாடல் நடைமுறை மற்றும் யதார்த்தமான அறிவுறுத்தல் தீர்வுகளை வலியுறுத்துகிறது. தொழில்நுட்பத்துடைய ஒருங்கிணைப்பை இது சொல்லுகிறது. கற்றலை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை இது ஊக்குவிக்கிறது. மேசன் மாதிரி அதாவது கற்றலை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை அதாவது டெக்னாலஜியை பயன்படுத்துவதை இந்த மேசன் மாதிரி ஊக்குவிக்கிறது. அடுத்து காக்னேவின் 9 நிகழ்வுகள், 9 ஈவெண்ட்ஸ் ஆஃப் காக்னே, அது சிலபஸில் இருக்கிறதுனா, முதலாக கவனத்தை பெறுதல், இலக்குகளை கற்பவர்களுக்கு தெரிவித்தல், முந்தைய கற்றலை நினைவுபடுத்துவதை தூண்டுதல், உள்ளடக்கத்தை வழங்குதல், கற்றல் வழிகாட்டலை வழங்குதல், செயல்திறனை வெளிப்படுத்துதல், நடைமுறை செயல்திறனை வெளிப்படுத்துவதற்கு உதவுதல், கருத்துக்களை பின்னூற்ற கருத்துக்களை வழங்குதல், செயல்திறனை மதிப்பிடுதல், தக்க வைப்பு மற்றும் பரிமாற்றத்தை மேம்படுத்துதல், அதாவது படித்தவற்றை தக்க வைத்து மற்றும் அதை பயனாக்கம் செய்வது, பயன்படுத்துவதை மேம்படுத்துவது, பரிமாற்றம் செய்வதை மேம்படுத்துவது. மீண்டும் பார்ப்போம். மொத்தம் 9 நிகழ்வுகள், காக்னேவின்டே 9 நிகழ்வுகள். கவனத்தை பெறுதல், அடுத்து இலக்குகளை அதாவது மோட்டிவேஷன் வழியாக கவனத்தை பெறுதல், இலக்குகளை கற்பவர்களுக்கு தெரிவித்தல், முந்தைய கற்றலை நினைவுபடுத்துவதை தூண்டுதல், உள்ளடக்கத்தை வழங்குதல் அதாவது பாடப்பொருளை வழங்குதல், கற்றல் வழிகாட்டை வழங்குதல், கைடன்ஸ் டீச்சர்ஸ் கைடன்ஸ், கற்றல் வழிகாட்டலை வழங்குதல், செயல்திறனை வெளிப்படுத்துதல், நடைமுறை செயல்திறனை வெளிப்படுத்த உதவுதல், அடுத்து பின்னூட்ட கருத்துக்களை வழங்குதல், செயல்திறனை மதிப்பிடுதல், தக்க வைப்பு மற்றும் பரிமாற்றத்தை மேம்படுத்துதல், அடுத்து கருத்து மற்றும் மதிப்பீடு, பின்னூட்ட கருத்து மற்றும் மதிப்பீடு, கற்றல் செயல்பாட்டில் கருத்து மற்றும் பின்னூட்ட கருத்து மற்றும் மதிப்பீட்டினுடைய முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. கட்டமைப்பு வாயத்தோடைய 5 ஈ என்று சொல்லுவது, அதாவது ஈயில் தொடங்கக்கூடிய 5 விஷயங்கள் என்ன, எங்கேஜ்மெண்ட் ஈடுபடுதல், அது போன்ற விஷயம், அத்தியாவசிய புள்ளிகள் மற்றும் ஈடுபடுங்கள், ஆராயுங்கள், விளக்குங்கள், விரிவாக சொல்லுங்கள், மதிப்பிடுங்கள், அட்ட ஒரு 5 விஷயம், இங்கேஜ்மெண்ட், அடுத்த ஈ என்பது ஆராயுங்கள் என்று வருகிறது, இங்கேஜ்மெண்ட், அடுத்தது வந்து எக்ஸ்பிளனேட்டரி எக்ஸ்ப்ளோரேட்டரி மதிப்பிடுதல் எவால்வேஷன், இந்த 2வது ஆராயுங்கள் என்று சொல்லும்பொழுது இங்கேஜ்மெண்ட் இன் அனாலிசிஸ் சரியானதை நாம் பார்த்துக்கொள்வோம். ஆங்கிலத்தில் இருப்பதை நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்ள திடீரென்று ஞாபகத்தில் வரவில்லை. ஈடுபடுதல், ஆராயுங்கள், விளக்கமாக சொல்லுங்கள், விரிவாக சொல்லுங்கள், மதிப்பிடுதல்,
அடுத்து 9 கூறுகள், கட்டமைப்பாளர் அறிவுறுத்தல் வடிவமைப்பில் இருக்கக்கூடிய 9 கூறுகள். உண்மையான பணிகள், நிஜ உலக பொருத்தம், அறிவாற்றல் பயிற்சி, சமூக பேச்சுவார்த்தை, பல கண்ணோட்டங்கள், கற்றலில் உரிமை, பிரதிபலிப்பு, புரிந்துணர்வின் உச்சரிப்பு, சூழல் கற்றல். 9 கூறுகள், கட்டமைப்பாளர் அறிவுறுத்தல் வடிவமைப்பில் இருக்கக்கூடிய 9 கூறுகள். உண்மையான பணிகள், நிஜ உலக பொருத்தம், அறிவாற்றல் பயிற்சி, சமூக பேச்சுவார்த்தை, இன்டராக்ஷன், சொசைட்டல் இன்டராக்ஷன், பல கண்ணோட்டங்கள், கற்றலில் உரிமை, பிரதிபலிப்பு, புரிந்துணர்வின் உச்சரிப்பு, சூழல் கற்றல். இவையெல்லாம் இந்த 9 கூறுகள், கட்டமைப்பாளர் அறிவுறுத்தலில் இந்த ஸ்ட்ரக்சரலிசம் கட்டமைப்பாளர் அறிவுறுத்தலில் இருக்கக்கூடிய 9 கூறுகள். அடுத்து நம்பகத்தன்மை, கற்றல் அனுபவங்கள் நிஜ உலக சூழல்கள் மற்றும் சிக்கல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். இதில் கற்றலில் சமூக தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை இது வலியுறுத்துகிறது. சமூக தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை இது வலியுறுத்துவது இந்த மாடல். எது என்று சொன்னால் இந்த கட்டமைப்பாளர் அறிவுறுத்தல் வடிவமைப்பு. அடுத்து கல்வியில் கணினியின் பயன்பாடு, CAI கணினி உதவி அறிவுறுத்துதல். CAI கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், கணினி உதவி அறிவுறுத்தல், கற்பித்தல் பொருட்கள் மற்றும் செயல்பாடுகளை வழங்க கணினிகளுடைய பயன்பாடு, ஊடாடு மற்றும் தழுவல் கற்றல் அனுபவங்கள், இன்டராக்டிவ் அண்ட் அடாப்டிவ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். CIL கணினி உதவி கற்றல், இதுவும் கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங், CIL அனைத்து வகையான கணினி அடிப்படையிலான கற்றலை உள்ளடக்கியது. CAI என்பது உருவகப்படுத்துதல்கள், கல்வி விளையாட்டுகள் மற்றும் பலவற்றை இது உள்ளடக்கும். அடுத்து CPT கணினி அடிப்படையிலான பயிற்சி, கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங் என்று சொல்லலாம். பயிற்சி முற்றிலும் கணினி வழியாக வழங்கப்படுகிறது. பெரும்பாலும் CPT தொழில்முறை மற்றும் கார்ப்பரேட் பயிற்சி சூழலில் பயன்படுகிறது. தொழில் நிறுவனங்களிலே இது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து CMN கணினியால் நிர்வகிக்கப்படும் கற்றல், கம்ப்யூட்டர் மேனேஜ்டு லேர்னிங், கம்ப்யூட்டர் மேனேஜ்டு லேர்னிங். CML கற்றல் நடவடிக்கைகளை நிர்வகிக்க மற்றும் கண்காணிக்க கணினிகளை பயன்படுத்துகிறது. CML மதிப்பீடு, பதிவு செய்தல் மற்றும் முன்னேற்ற கண்காணிப்புக்கான கருவிகளை உள்ளடக்கியது. அடுத்து ODLM ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மெத்தட்னும், திறந்த தொழில்நுளை கற்றல், திறந்த தொலைதூர கற்றல் பொருட்கள் தயாரிப்பதற்கான கருத்து மற்றும் செயல்முறை. வடிவமைப்பு வடிவமைப்பில் என்ன பார்க்கிறான்னா, ODLM சுயாதீன ஆய்வு, ஒரு சுதந்திரமான ஒரு ஆய்வு, சுய கற்றல் ஆகியவற்றிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ODLM த ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மெத்தட் என்பது உள்ளடக்கம், நோக்கங்கள், செயல்பாடுகள் மற்றும் மதிப்பீடுகளை தெளிவாக ஒழுங்கமைக்கிறது. அணுகல் தன்மையுடையது என்றால் எல்லாரும் எளிதாக வந்து சேரக்கூடியது, எல்லாரும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அணுகல் தன்மை. ODLM ஆனது பலதரப்பட்ட கற்றவர்களுக்கு அணுகக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து சுய இயக்க கற்றல், செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். ODLM கற்றலிலே தன்னாட்சி மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை ஊக்குவிக்கிறது. அடுத்து இ லேர்னிங்கினுடைய கருத்து என்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன? மின்கற்றல் மின்னணு ஊடகம் பொதுவாக இணைய வழியாக நடத்தப்படுகிறது. மின்கற்றல் இதை கூறுகள் என்று பார்க்கின்ற பொழுது மின்கற்றலில் உள்ளடக்க விநியோகம், இ லேர்னிங் வழியாக இந்த பொருட்களை, அதாவது நம்மளுடைய அந்த பாடப்பொருளை எளிதாக மாணவர்களுக்கு கடத்துவது, உள்ளடக்க விநியோகம், தொடர்பு, மதிப்பீடு மற்றும் பின்னூட்ட கருத்து ஆகியவை அடங்கும் இந்த மின்கற்றல் என்று சொல்வது. இவையெல்லாம் கூறுகளாக இருக்கின்றன. உள்ளடக்க விநியோகம், தொடர்பு, மாணவர்களோட தொடர்பு, மதிப்பீடு மற்றும் பின்னூட்ட கருத்து ஆகியவை அடங்கும். கல்வி தாக்கங்களாக எதை சொல்லலாம், அணுகல். மின்கற்றல் எந்த நேரத்திலும் எங்கும் கல்விக்கான வந்து சேருதலை தருகிறது, அதாவது அணுகலை வழங்குகிறது. ஊடாடும், மின்கற்றல் ஊடாடும் கூறுகள் மூலம் கற்றலை மேம்படுத்தும். ஊடாடும் என்றால் பரஸ்பர தகவல் அறிவு, ஆசிரியர் மாணவன், மாணவர் ஆசிரியர், ஊடாடும் கூறுகள் மூலம் கற்றலை மேம்படுத்துகிறது. அளவிடுதல், சில சமயம் இப்போ ஜூம் மீட்டிங்லாம் அதை பார்க்கிறோம், கூகுள் மீட் அதில் எல்லாம் பார்க்கும். ஆசிரியரை உடனே கேள்வி கேட்கக்கூடிய, மாணவர்கள் உடனே பயிற்சி அல்லது மாணவர்கள் கேள்வி கேட்டால் ஆசிரியர் உடனே பயிற்சிடும், அதையெல்லாம் நான் அப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மின்கற்றல் ஊடாடும் கூறுகள் மூலம் கற்றலை மேம்படுத்துகின்றன. மின்கற்றல் அதிக எண்ணிக்கையிலான கற்பவர்களை திறமையாக சென்றடையும், மிக
ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஒரே நேரத்தில் சென்று சேரக்கூடிய ஒரு அருமையான ஒரு முறை தான் இந்த இ-லேர்னிங். அடுத்து மின்கற்றலுக்கான அனுமதிகள் பார்க்கும்போது ரெண்டு வகையாக பார்க்கணும், ஆஃப்லைன் ஆன்லைன். ஆஃப்லைனில் இணைய இணைப்பு இல்லாமல் கற்றல் பொருள்கள் அணுகப்படுகின்றன. மின்கற்றல் தரவிறக்கம் செய்யக்கூடிய உள்ளடக்கம், புரிந்தவர்கள் மற்றும் யூஎஸ்பிக்கவர் கேள்விகளை உள்ளடக்கி, அதாவது இணைய இணைப்பு இல்லை, ஏற்கனவே இணையத்தின் வழியாக செய்து கற்றல் பொருட்களை செய்து முடித்து விட்டு அதை வந்து இந்த குறுந்தகடுகள் சீரீஸ் அல்லது யூஎஸ்பி ட்ரைவ் இதன் வழியாக அதிலே பதிவு செய்து கொண்டு எந்த நேரத்தில் நான் அதை பார்க்கணும், இணைய இணைப்பு இல்லாமல் நான் பார்க்க முடியும். அதைத்தான் இந்த ஆஃப்லைன் லேர்னிங் என்று சொல்கிறோம். இதற்கு இணைய இணைப்பு தேவையில்லை, இதற்கு இணைய இணைப்பு தேவை. மின்கற்றல் இணைய அடிப்படையான படிப்புகள், வெப்பினார்கள் மற்றும் மெய்நிகர் வகுப்பறைகள் ஆகியவை அடங்கும். அதை ரெண்டு விஷயத்தில் பார்க்கலாம், ஆஃப்லைன் ஆன்லைன். ஆன்லைன்னா இணைய இணைப்பு தேவை, மின்கற்றலில் இணைய அடிப்படையிலான படிப்புகள், வெபினார்கள், மெய்நிகர் அதாவது உடனுக்குடன் நடக்கக்கூடிய அந்த ஆன்லைன் வகுப்புகள், மெய்நிகர் வகுப்பறை, வேர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் என்பதெல்லாம் வழங்கும். இதிலே ரெண்டு விஷயம் இருக்குது, ஒத்திசைவானதுன்னா அந்த எண்ணெயில் பார்த்ததுனா சிங்க்ரனஸ் லேர்னிங் என்று சொல்லுவோம், ஒத்திசைவான லேர்னிங். ஒத்திசைவான கற்றல் என்பது பயிற்றுவிப்பாளர்களுக்கும் கற்பவர்களுக்கும் இடையிலான நேரடி தொடர்புடன் நிகழ்நேர கற்றல், ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சிங்க்ரனஸ் லேர்னிங் அல்லது ஒத்திசைவான கற்றல். நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒத்திசைவான கற்றல், சிங்க்ரனஸ் லேர்னிங். ஒத்திசைவான கற்றலில் நேரடி விரிவுரைகள், வெபினார்கள் மற்றும் மெய்நிகர் வகுப்பறைகள் எல்லாம் அடங்கும், வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ் என்பதெல்லாம் இதிலே அடங்கும். அடுத்து ஒத்திசைவற்ற என்று சொன்னால் அது வந்து அசின்க்ரனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த லேர்னிங். ஒத்திசைவற்ற கற்றல் நிகழ்நேர தொடர்பு இல்லாமல், அதுதான் ரொம்ப பார்க்கணும், இந்த ஒத்திசைவற்ற அசின்க்ரனஸ் லேர்னிங்கில் கற்றல் நிகழ்நேர தொடர்பு. நான் இப்பொழுது பேசிக்கொண்டே இருக்கேன், நீங்கள் நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள், ஏனென்றால் நான் இந்த இன்டராக்டிவ் லேர்னிங் மெத்தட் என்பது ஓபிஎஸ் வழியாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது தனியாக இதை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு இன்னும் நான் யூடியூப் வழியாக அனுப்பவில்லை. ஆகவே கற்றல் நிகழ்நேர தொடர்பு இல்லாமல் கற்பவருடைய சொந்த வேகத்தில் நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம். அதாவது இப்பொழுது நீங்கள் பார்க்காவிட்டாலும் இதை நான் யூடியூப்பில் போட்ட பிற்பாடு நீங்கள் எந்த நேரத்திலும் பார்த்துக்கொள்ளலாம். அதான் கற்றல் நிகழ்நேர தொடர்பு இப்போது இல்லை, நான் சொல்லிக்கொண்டிருப்பது உங்கள்கிட்ட உடனடியாக வந்து சேரவில்லை என்றாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துவிடும். ஆகவே கற்பவருடைய சொந்த வேகத்தில் இது நடக்கும். ஒத்திசைவற்ற ஒத்திசைவற்ற கற்றலில் பதிவு செய்யப்பட்ட விரிவுரைகள், கலந்துரையாடல் மன்றங்கள் மற்றும் சுயவேக படிப்புகள் எல்லாம் இவற்றிலே அடங்கும். அடுத்து கலந்து கற்றுக்கொள்வது, பிளண்டர் லேர்னிங். கலந்து கற்றல், கலப்பு கற்றல் என்று சொல்லுவோம், பிளண்டர் லேர்னிங். அதாவது பாரம்பரிய அணுகுமுறையையும் இந்த புதிய ஆன்லைன் அணுகுமுறையும் இணைந்து கற்றுக் கொடுப்பதுதான் இந்த கலப்பு கற்றல், பிளண்டர் லேர்னிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மாடர்ன் லேர்னிங் மெத்தட். ஆன்லைன் மற்றும் நேருக்கு நேர் அறிவுறுத்தலை இது உடனே, நேருக்கு நேர் அறிவுறுத்தல் பாரம்பரிய அணுகுமுறை, ஆன்லைன் என்பது மாடர்ன் முறை, இது இரண்டையும் இணைப்பது தான் இந்த பிளண்டர் லேர்னிங். இந்த இரண்டு அணுகுமுறைகளுடைய பலத்தை, ரெண்டுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஒருங்கிணைங்க. நேருக்கு நேர் அறிவுறுத்தல் உடனடியாக கேள்விகள் கேட்டு புரிந்து கொள்ளலாம், ஆச்சரியப்படுத்தல். ஆன்லைன் வழியாக பல விஷயங்களை தனிப்பட்ட முறையிலே சிந்தித்து தெரிந்து கொள்ள முடியும், அதாவது ஒரு சொந்த கற்றலுக்கு அது வழிவகுக்கும். அவை இரண்டும் இணைகின்ற பொழுது ஒரு முழுமையான கற்றல் ஏற்படும் என்பதுதான் இந்த பிளண்டர் லேர்னிங் என்பதன்றி கோட்பாடு. இந்த இரண்டு அணுகுமுறைகளின் சக்தியையும் ஒருங்கிணைப்பதுதான் இந்த பிளண்டர் லேர்னிங், ரெண்டில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஒருங்கிணைக்கிறது. அடுத்து மொபைல் லேர்னிங். மொபைல் லேர்னிங் என்பது ஸ்மார்ட் ஃபோன்கள் மற்றும் டேப்லெட்ஸ் போன்ற மொபைல் சாதனங்கள் மூலம் கற்றளைக்கிறது, பயணத்தின் போது கற்றலை இது ஆதரிக்கிறது. அது இது ரொம்ப பெரும்பாலும் இப்போ நாவல்ஸ் எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டார்கள். ஒரு சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். மொபைல் கற்றல், மொபைல் கற்றல் என்பது ஸ்மார்ட் ஃபோன்கள் மற்றும் டேப்லெட்ஸ் போன்ற மொபைல் சாதனங்கள் மூலம் கற்றளிக்கிறது, பயணத்தின் போது இது கற்றலை ஆதரிக்கிறது.
அடுத்து அறிவுறுத்தல், சில கேள்விகளை முன்வைப்போம். அறிவுறுத்தல் வடிவமைப்பிற்கான கணினி அணுகுமுறையுடைய முதன்மை இலக்கு என்ன? அறிவுறுத்தல் வடிவமைப்பிற்கான கணினி அணுகுமுறையுடைய அறிவுறுத்தல்னா டீச்சிங் டிசைன், டீச்சிங் டிசைனில் இருக்கக்கூடிய கணினி அணுகுமுறையுடைய முதன்மை இலக்கு என்ன? வழிமுறைகளை வடிவமைப்பதற்கான ஒரு முறையான செயல்முறையை உருவாக்குவது, வழிமுறைகளை வடிவமைப்பதற்கான ஒரு முறையான செயல்முறை உருவாக்குவது இதனுடைய நோக்கம். அறிவுறுத்தலை வடிவமைப்பதற்கான முறையான செயல்முறை உருவாக்குதல் என்பதுதான் அறிவுறுத்தல் வடிவமைப்பிற்கான கணினி அணுகுமுறையினுடைய முதன்மை இலக்கு. அதுவே சிஸ்டம்ஸ் அணுகுமுறை, அது ஆக்சுவலி இந்த சிஸ்டம்ஸ் அப்ரோச்சை பற்றி சொல்கிறோம். சிஸ்டம்ஸ் அணுகுமுறையானது அறிவுறுத்தல் பொருட்களை பகுப்பாய்வு செய்வதற்கும் வடிவமைப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் மற்றும் மதிப்பீடு செய்வதற்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையை வலியுறுத்துவது. அறிவுறுத்தல் வடிவமைப்பினுடைய சூழலில் ஆடி என்ற சுருக்கம் எதை குறிக்கிறது? ஏற்கனவே பார்த்தோம், அதை திரும்பவும் ஞாபகத்தில் கொண்டு வருவோம். பகுப்பாய்வு, வடிவமைத்தல், அபிவிருத்தல் டெவலப்மெண்ட் செய்தல், செயல்படுத்தல் இம்ப்ளிமெண்டேஷன், மதிப்பீடு செய்தல் எவால்யூஷன், அதுதான் ஆடி என்பதனுடைய சுருக்கம். அதனுடைய விளக்கம் ஆடி என்பது இதனுடைய சுருக்கம், பகுப்பாய்வு, வடிவமைத்தல், அபிவிருத்தி செய்தல், செயல்படுத்தல், மதிப்பீடு செய்தல். ஸோ ஆடி என்பது ஐந்து கட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பிரபலமான அறிவுறுத்தல் வடிவமைப்பு மாதிரி. பகுப்பாய்வு, வடிவமைப்பு மேம்பாடு, செயல்படுத்தல் மற்றும் மதிப்பீடை உள்ளடக்கியது. எந்த அறிவுறுத்தல் வடிவமைப்பு மாதிரியானது மதிப்பீடு, குறிக்கோள்களை அமைத்தல், முறைகளை தேர்ந்தெடுப்பது, ஊடகத்தை பயன்படுத்துதல் மற்றும் அறிவுறுத்தலை மதிப்பீடு செய்தல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் தெரியும். டிக் மற்றும் கேரி மாதிரி, அவர் சொல்லக்கூடிய அந்த ஒன்பது வகையான விஷயங்கள், டிக் அண்ட் கேரி மாதிரி இந்த மாடல். டிக் என்பவர், டிக் மற்றும் கேரி என்ற ஒரு ஆட்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மாடல். டிக் மற்றும் கேரி மாதிரி என்பது ஒரு முறையான அணுகுமுறை. இதில் மதிப்பீடு, நோக்கங்கள், முறைகள், ஊடகம் மற்றும் மதிப்பீடு ஆகியவை முக்கிய கூறுகள். ஐந்து தான் இருக்குது, நான் ஒன்பது என்று சொல்லிவிட்டேன். முக்கியமாக இருப்பது மதிப்பீடு, நோக்கங்கள், முறைகள், ஊடகம் மற்றும் மதிப்பீடு ஆகியவை முக்கிய கூறுகளாக இருப்பது தான் இந்த டிக் மற்றும் கேரி மாதிரியுடைய ஒரு முக்கியமான அணுகுமுறை. அடுத்து முறையான திட்டமிடல் அணுகுமுறையின் மூலம் அறிவுறுத்தல் செயல்முறையில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதை எந்த மாதிரி வலியுறுத்துகிறது? முறையான திட்டமிடல் அணுகுமுறையின் மூலம் அறிவுறுத்தல் செயல்முறையில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதை எந்த மாதிரி வலியுறுத்துகிறது? மேசன் மாதிரி, கெக்னேவினுடைய ஒன்பது நிகழ்வுகள் அறிவுறுத்தல், டிக் மற்றும் கேரி மாதிரி உறுதி. இதெல்லாம் உறுதியானது. அஷூர் என்பது கற்றவர்களை பகுப்பாய்வு செய்தல், நோக்கங்கள், முறைகளை தேர்ந்தெடுத்தல், ஊடகத்தை பயன்படுத்தல், கற்றவர்களுடைய பங்கேற்பு தேவை மற்றும் தொழில்நுட்பத்தை திறம்பட ஒருங்கிணைப்பதில் கவனம் செலுத்துவது என்பதற்கே சுருக்கமாகும். அதுதான் இதில் சொல்லும். அதாவது அறிவுறுத்தல் செயல்முறை தொழில்நுட்பம் எந்த மாதிரி வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நிச்சயமாக அஷூர் அது சரியாக, இதை அது அந்த உறுதி என்பதல்ல, அது டிரான்ஸ்லேஷனில் அஷூர் என்பது உறுதி என்று மொழிபெயர்த்திருக்கிறது அல்ல. அஷூர் மாதிரி, அஷூர் மாதிரி தான் இந்த கூறுகளை கொண்டிருக்கிறது. கற்றவர்களை பகுப்பாய்வு செய்தல், நோக்கங்கள், முறைகளை தேர்ந்தெடுத்தல், ஊடகத்தை பயன்படுத்தல், கற்றவர்களுடைய பங்கேற்பு தேவை மற்றும் தொழில்நுட்பத்தை திறம்பட உரிமைப்பது கவனம் செலுத்துகிறது. பின்வருவனவற்றில் எது காக்னேயின் ஒன்பது நிகழ்வுகளில் ஒன்றாக, ஒன்பது நிகழ்வுகளை தெரிந்தால்தான் எது இல்லை என்று நம்மால் சொல்ல முடியும். ஆகவே அது சரியாக நாம் படித்துக்கொள்ள வேண்டும். ஆகிய தமிழும் பிற்பாடு நான் நிறைய கேள்விகளும் இது சம்பந்தமாக இது கொஞ்சம் இன்னும் விரிவாகலாம் போட நிறைய, ஏன்னால் டைம் நிறைய இருக்கிறது. ஆகவே நீங்கள் முதலிலே ஒரு குறுகிய அளவிலே எல்லாவற்றையும் அடிப்படை கருத்துக்களை மட்டும் படித்துக் கொள்ளுங்கள். இன்னும் இதை விரிவாக சொல்வதற்கு நான் காத்திருக்கின்றேன், மிக விரைவாக அதை ஆரம்பித்து விடுகின்றேன். அப்பொழுது இதை திறம்பட இன்னும் இதை விளக்கமாகவும் நாம் சொல்ல முடியும். இப்பொழுது இதனுடைய உள் நோக்கத்தை ஓரளவுக்கு அந்த அதனுடைய அடிப்படை கருத்தை நாம் புரிந்து கொள்வோம். காக்னேயின் ஒன்பது நிகழ்வுகளில் எது ஒன்றல்ல என்று சொல்கின்ற பொழுது உடல் சூழலை அமைத்தல் அதில் இல்லை. அது வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கல் விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். குறிக்கோள்களை பற்றி கற்பவர்கள் தெரிவித்தல், கருத்துக்களை வழங்குதல், பின்னூட்ட கருத்துக்களை வழங்குதல், கற்பவருடைய செயல்திறனை மதிப்பீடு செய்வதெல்லாம் இருக்கிறது. ஆனால் உடல் சூழலை அமைத்தல் என்பது அந்த ஃபிசிக்கல் யூனோ ஏம்பியன்ஸ் அல்லது ஃபிசிக்கல் யூனோ அது என்ன சொல்லுவோம், அடிப்படை வசதிகள் சொல்லுவாங்க, அந்த ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அது வந்து இங்கே இல்லை. உடல் சூழலை அமைத்தல் என்பது கக்னேவுடைய ஒன்பது நிகழ்வுகளில் ஒன்றல்ல. அதுவும் உடல் சூழல் விட இது சொல்லலை. கற்றலை எளிதாக்கும் உளவியல் மற்றும் அறிவுறுத்தல் நிகழ்வுகள் மட்டுமே இவை கவனம் செலுத்துகின்றன, கக்னேவினுடைய ஒன்பது நிகழ்வுகள்.
பின்வரவற்றில் எது ஐந்து ஈயினுடைய கன்ஸ்ட்ரக்டிவிசம் அறிவுறுத்தல் மாதிரியின் ஒரு கட்டம், அதாவது இந்த ஐந்து இ கன்ஸ்ட்ரக்டிவிசத்தினுடைய அறிவுறுத்தல் மாதிரியினுடைய ஒரு கட்டம். சில கட்டங்கள் இருக்கிறன்னா ஒரு கட்டம் அது எது அப்படின்னு கேட்குறாங்க. மதிப்பீடு, ஆய்வு, பரிசோதனை, செயல்படுத்தவும். பரிசோதனை எக்ஸ்பெரிமெண்ட் என்பது இது அந்த மாதிரியுடைய ஒரு கட்டம். இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கிறதுல எது அப்படின்னு சொன்னால் அது பரிசோதனை. பரிசோதனை எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பெரிமெண்ட் செயலில் கற்றல் மற்றும் ஆய்வுக்கு முக்கியத்துவம் அளிப்பது, ஈடுபாடு, ஆராய்தல், விளக்குதல், விரிவுபடுத்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல் ஆகிய ஐந்து ஈஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து, அதாவது ஈயில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள் என்ற அர்த்தம் ஐந்து ஈக்கள். அடுத்து ஆக்கப்பூர்வமான அறிவுறுத்தல் வடிவமைப்பு, எந்த உறுப்பு நிஜ உலக சூழல்கள் மற்றும் உண்மையான பணிகளில் கவனம் செலுத்துகிறது. ஆக்கப்பூர்வமான அறிவுறுத்தல் வடிவமைப்பில் எந்த உறுப்பு நிஜ உலக சூழல்கள் மற்றும் உண்மையான பணிகளில் கவனம் செலுத்துகிறது. முன்னறிவு, சமூக பேச்சுவார்த்தை, பல முன்னோக்குகள், நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மை ஆக்கப்பூர்வமான வடிவமைப்பில் நம்பகத்தன்மை என்பது நிஜ உலக பயன்பாடுகளை பிரதிபலிக்கும் பணிகள் மற்றும் சூழல்களை குறிக்கிறது. திறந்த மற்றும் தொலைதூர கற்றல் பொருட்களுடைய வடிவமைப்பில் முக்கியமான கருத்து என்ன, முக்கியமான கருத்து என்ன? திறந்த மற்றும் தொலைதூர கற்றல் பொருட்களுடைய வடிவமைப்பில் முக்கியமான கருத்து உள்ளடக்கத்தினுடைய நீளம், பொருட்களின் விலை, ஊடாடுதல் மற்றும் கற்றல் ஆதரவு, தொழில்நுட்பத்தினால் கிடைக்கும் தன்மை. ஊடாடுதல் மற்றும் கற்றல் ஆதரவு என்பது உண்மையான இதற்கான பதிவு. அதாவது திறந்த மற்றும் தொலைதூர கற்றல் பொருட்களுடைய வடிவமைப்பில் முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால் அது ஊடாடுதல் மற்றும் கற்றல் ஆதரவு. அதாவது ஆன்லைன் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அந்த தொலைதூர கல்வின்னா இன்டராக்டிவ் செஷன். ஆசிரியர் வந்து நேராக இருக்க முடியாது, அதாவது ஒரு உண்மையான வகுப்பறையில் இருந்து நடத்த முடியாது. ஆகவே அந்த ஆன்லைன் வழியாக ஆசிரியர் சொல்வதை அது ஏற்றுக்கொண்டோ அல்லது மறுத்தோ அல்லது சில கேள்விகளை கேட்டோ ஊடாடுதல். ஆகவே அது ஊடாடுதல் மற்றும் கற்றல் ஆதரவுக்கு இது பயந்தது. ஓடிஎல்எம் என்பது தொலைதூர கற்றலுடைய தொலைதூரத்தன்மையின் காரணமாக ஊடாடும் தன்மையை வலியுறுத்த வேண்டும் மற்றும் போதிய கற்றல் ஆதரவு அது வழங்க வேண்டும். அடுத்து மின் கற்றலுக்கான அணுகுமுறைகள், ஆஃப்லைன், ஆன்லைன், சின்க்ரோனஸ், ஒத்திசைவற்ற, கலப்பு கற்றல், மொபைல் கற்றல். மின் கற்றலுக்கான எந்த அணுகுமுறை பயிற்றுவிப்பாளருடன் நிகழ்நேர தொடர்பு இல்லாமல் உள்ளடக்கத்தை அணுகவும் செயல்பாடுகள் பங்கேற்கவும் கற்றவர்களை அனுமதிக்கிறது? ஒத்திசைவற்ற கற்றல், அசின்க்ரோனஸ், அதாவது நிகழ்நேர தொடர்பு. நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பது உங்களோடு, நீங்கள் உடனே அதை பார்க்கவில்லை, ஆனால் இதை நான் யூடியூப்பில் பதிவேற்றம் செய்த பிற்பாடு, அதை நான் அங்கே யூடியூப்பில் சேர்த்த பிற்பாடு நிச்சயமாக அது உங்களுக்கு வரும். அப்பொழுது நீங்கள் அந்த ஒரே நேரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு உங்கள் இஷ்டம் போல எந்த நேரத்தில் அதை பார்க்க வேண்டி இருக்கிறீர்களோ அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதைத்தான் நீங்கள் சொல்கிறார்கள். அதுவும் ஒத்திசைவற்ற கற்றலை பற்றி பேசுகிறேன். ஒத்திசைவற்ற கற்றல் கற்பவர்கள் தங்கள் சொந்த வயதில் நேரத்தில் பொருட்களை ஈடுபட அனுமதிக்கிறது. எந்த மின்கற்றல் அணுகுமுறை பாரம்பரியமான நேருக்கு நேர் அறிவுறுத்தலை ஆன்லைன் கற்றல் செயல்பாடுகளுடன் இணைக்கிறது? எந்த மின்கற்றல் அணுகுமுறை பாரம்பரியமான நேருக்கு நேர் அறிவுறுத்தலை ஆன்லைன் கற்றல் செயல்பாடுகளுடன் இணைக்கிறது? அது நிச்சயமாக கலப்பு கற்றல். அதாவது பாரம்பரிய கற்றலையும் அது புதிய அந்த ஆன்லைன் கற்றலையும் இணைக்கக்கூடியது கலப்பு கற்றல், பிளண்டட் லேர்னிங். ஆங்கிலத்தில் பிளண்டட் லேர்னிங் என்று சொல்கிறது முக்கியமான கருத்து. அடிக்கடி கேள்வி கேட்கிறார்கள், கலப்பு கற்றல் கற்ற நெகிழ்வுத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்த ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் அறிவுறுத்தல் முறைகளை இது ஒருங்கிணைக்கிறது. அடுத்து மூன்றாவது பகுதி, மூன்றாவது பகுதியில் என்ன தலைப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் மின் கற்றலில் வளர்ந்து வரும் போக்குகள், சமூக கற்றல், சமூக வலைப்பின்னல் தளங்கள், வலைப்பதிவுகள், அரட்டைகள், வீடியோ கான்ஃபரன்சிங், கலந்துரையாடல் மன்றத்திற்கான வலை 2.0 கருவிகளுடைய பயன்பாடு, திறந்த கல்வி வளங்கள், ஆக்கப்பூர்வமான பொதுவான மிகப்பெரிய திறந்த ஆன்லைன் பிரிவுகள், கருத்து மற்றும் பயன்பாடு. கருத்து என்பது இங்கே பின்னூட்ட கருத்து மற்றும் பயன்பாடு. அடுத்து இ சேர்த்தல், இ இன்க்ளூஷன் கருத்து, உதவி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு இதெல்லாம். மின்கற்றலில் மின்கற்றலுடைய தரம், அமைப்பின் தரத்தை அளவிடுதல், இவை அனைத்தையும் படிக்கின்றோம். அடுத்து தகவல், அமைப்பு, சேவை, பயண திருப்தி மற்றும் நிகர நன்மைகள், இ லேர்னர் மற்றும் இ ஆசிரியர்களுக்கான நெறிமுறை சிக்கல்கள், கற்பித்தல், கற்றல் மற்றும் ஆராய்ச்சி ஆகிய அனைத்தையுமே இந்த மூன்றாவது பகுதியில் அடிப்படை கருத்துக்களை நாம் படிக்கின்றோம். மின்கற்றலில் வளர்ந்து வரும் போக்குகள்,
சமூக கற்றல். இன்றைய காலகட்டத்தில் நாம் சமூக கற்றலை பெரியப்படுத்துகிறோம். மின்கற்றலில் சமூக கற்றல் என்பது கற்றவர்கள், பயிற்றுநர்கள் மற்றும் சகாக்களிடையே சமூக தொடர்புகள் மூலம் எளிதாக்கப்படும் கூட்டு கற்றல் அனுபவங்களை உள்ளடக்கிய ஒருவேளை நான் செய்து கொண்டிருப்பது கூட இந்த வகையில் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் எத்தனை மாணவர்களை பார்க்கிறார்கள் என்று தெரியாது, எங்கிருந்து பார்ப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, அங்கே இருக்கக்கூடிய இத்தனை ஒரு 300 மாணவர்கள் பார்த்தால் 300 வியூஸ் என்று வரும். அந்த 300 வியூஸ் அதை பார்க்கின்றோம், 300 மாணவர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள் என்று மட்டும் எனக்கு தெரியாது. அதில் ஒரு திருப்தி இருக்கும், பயண திருப்தி மற்றும் நிகர நன்மைகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் மாணவர்கள் என்பதை நான் கருத்திலே கொள்ள முடியும். அதுதான் இதனுடைய மிகச்சிறப்பு இந்த விஷயத்தில். அடுத்து மின்கற்றல், அதாவது சமூக கற்றல். மின்கற்றல் சமூக கற்றல் மற்றும் கற்றவர்கள், பயிற்றுநர்கள் மற்றும் சகாக்களிடையே சமூக தொடர்புகள் மூலம் எளிதாக்கப்படும் கூட்டு கற்றல் அனுபவங்களை உள்ளடக்கும். கற்றலுக்கான Web 2.0 கருவிகளின் பயன்பாடு, சமூக வலைப்பின்னல் தளங்கள், வலைப்பதிவுகள், விக்கிகள், அரட்டைகள், வீடியோ கான்ஃபரன்சிங் மற்றும் கலந்துரையாடல் மன்றங்கள் போன்ற கருவிகள் கற்பவர்களுக்கு கலந்துரையாடலில் ஈடுபடவும், வளங்களை பகிர்ந்து கொள்ளவும் மற்றும் திட்டப்பணிகளில் ஒத்துழைக்கவும் உதவுகின்றன. அடுத்து திறந்த கல்வி வளங்கள், OER, ஆன்லைன் எஜுகேஷனல் ரிசோர்ஸஸ். ஆன்லைன் எஜுகேஷனல் ரிசோர்ஸ்னால் OER. இந்த OER என்பது கல்வியாளர்கள், மாணவர்கள் மற்றும் சுயமாக கற்பவர்களுக்கு ஆன்லைனில் இலவசமாக கிடைக்கும் கல்விப் பொருட்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டு, கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமை பெற்ற பொருட்கள், பெரிய திறந்த ஆன்லைன் படிப்புகள், திறந்த பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி வீடியோக்கள் இவையெல்லாம். இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமம் என்பதை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அது அந்த யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். உள்ளே வந்து ஒரு பகுதி இருக்கும், அதில் நம்ம டிக் எடுக்கணும். இது கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸா அல்லது ஸ்டாண்டர்டு ஃபார்ம் லைசன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் லைசன்ஸில் நான் போனேன்னு சொன்னால், அதை டிக் அடிச்சோன்னா நீங்கள் வந்து அதை மிக எளிதாக அதை வெளியில் எடுக்க முடியாது. இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமங்கிறத நான் டிக் பண்ணேன். அதாவது நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னுடைய விஷயத்தை, அதாவது உரிமம் என்கிட்ட இருக்கும், ஆனால் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தணும். அதான் அந்த கிரியேட்டிவ் காமன்ஸ். அதை ஒரு ரெண்டுக்கு போட்டு பார்த்தேன். இதை பற்றி எனக்கு அதிகமாக அதனுடைய பயன்பாட்டை பற்றி அதில் தேரி எனக்கு தெரிகிறதையுடைய இந்த பயன்பாட்டை நீங்கள்லாம் சொல்ல வேண்டும். நான் ஒரு 2 வீடியோ கேட்டு இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் என்று நான் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் அதை உங்களால் அதை டவுன்லோட் செய்ய முடிகிறதா என்று பாருங்கள். அதை டவுன்லோட் பண்ணின பொழுது எத்தகைய உரிமைகள் உங்களுக்கு தரப்படுகின்றன என்பதை சொல்லுங்கள். ஒருவேளை எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், கற்றல் அனுபவம். ஏன்னா அந்த நான் உங்களுக்கு ஒரு சிலவற்றை இதை கூட நான் போடுகிறேன். கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் இந்த ஆன்லைன் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். அப்படி போட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமை பற்ற என்னுடைய உரிமை இருக்கும், அதாவது என்னுடைய உரிமத்தை நீங்கள் நீக்க முடியாது, ஆனால் என்னுடைய விஷயத்தை நீங்கள் எடுக்க முடியும், எடுத்து நீங்கள் பார்க்க முடியும், தனிப்பட்ட முறையில் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் சரியாக இருக்கிறதா என்பது எனக்கு இந்த உங்களுடைய காமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இதை வந்து கிரியேட்டிவ் காமன்ஸு லைசன்ஸில் இந்த குறிப்பிட்ட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுகிறேன். ஸோ இதெல்லாம் இன்று பலவிதமான விஷயங்கள். திறந்த கல்வி வளங்கள், அதாவது ஐ மேக் இட் ஓப்பன் ஃபார் யூ, எல்லாரும் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ். அதை நான் இந்த வீடியோவுக்கு நான் போடுகிறேன். அதனுடைய தன்மை என்ன என்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். உண்மையில் உங்களால் டவுன்லோட் செய்ய முடிகிறதா, எதை மாற்றி அமைக்க முடிகிறதா என்று நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்கள். சரி, ஆகவே கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமை பெற்ற பொருட்கள், பெரிய திறந்த ஆன்லைன் படிப்புகள், திறந்த பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி வீடியோக்கள். அடுத்து மின் அடங்கல், மாற்றுத்திறனாளி. மின் அடங்கல்னா இன்க்ளூசிவ்னஸ், இன்க்ளூசிவிட்டி. மின் அடங்கல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பின்தங்கிய சமூகங்கள் உட்பட அனைத்து கற்பவர்களுக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் கல்வி ஆதாரங்களுக்கான சமமான அணுகலை உறுதி செய்வதை இ சேர்ப்பு நோக்கமாக கொண்டது. இ இன்க்ளூஷன் என்பது நோக்கமாக கொண்டது. இன்று நிறைய பார்க்கின்றோம், அதாவது வகுப்பிலே கூட நடத்தாவிட்டாலும் கூட ஒரு மாணவன் வந்து யூடியூப் வழியாக எவ்வாறு அடிப்படை ஆங்கில இலக்கணத்தை புரிந்து கொள்வது என்று நிறைய வீடியோ சொல்லியிருந்தேன். இதெல்லாம் இந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு அது ரொம்ப பயன்படும். அதான் அவனுக்கு பிடித்தமான விஷயத்தை வகுப்பறையில் கிடைக்குமான்னு என்று தெரியாது. ஆனால் இது போன்ற அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த கல்வி வகுப்புகளை, அதாவது ஆங்கில வகுப்புகளை எல்லாம் அவன் பார்த்தான் என்று சொன்னால் வித்தியாசமாக இருக்கும். அவனுடைய
நிலைக்கு ஏற்ப அவனுடைய அந்த அறிவு ஆற்றலுக்கு ஏற்ப பல விஷயங்கள் என்று யூடியூப்பிலெல்லாம் யூடியூப் மட்டுமல்ல பல மின் சாதனங்கள் வழியாக இன்று கிடைக்கின்றன. அதைத்தான் நீங்கள் சொல்லிக்கொண்டு மின் நாடகம் இன்க்ளூஷன் அப்படி சொல்லிட்ட பொழுது இந்த பின்தங்கிய சமூகங்கள் மாற்றுத்திறனாளர் அனைவருக்குமே ஒரு சமமான அணுகலை உறுதி செய்வதை இந்த இ இன்க்ளூஷன் நோக்கமாக கொண்டது. அடுத்து உதவி தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு, ஸ்க்ரீன் ரீடர்கள், பேச்சறிதல் மென்பொருள்னா அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட், எவ்வளோ விஷயங்கள் வருகிறது. இப்போ எளிதான விஷயங்கள்லாம் இருக்கின்றன, நேரம் தான் போதும், 24 நேரம் போதாது என்ற அளவிற்கு தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு அந்த அளவிற்கு இருக்கு. அது ஒவ்வொன்றையும் படிப்பதே மிக சுவாரஸ்யம், நேரம் போகிறதே தெரியாத அளவிற்கு கூட நாம் பார்த்து அறிகின்றோம், சிலவற்றை செய்து கூட அறிகின்றோம். அப்படியெல்லாம் இன்று நிறைய தொழில்நுட்பத்துடைய பயன்பாட்டை கல்வியை பார்க்கின்ற பொழுது அந்த அளவுக்கு இருக்கிறது. நமக்கு நேரம் மட்டும் 24 மணி நேரம் போதாது என்ற நிலையில் தான் அப்படி இருக்கிறது. உண்மையிலே 36 மணி நேரம் இருந்தால் கூட இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு கல்வியிலே தொழில்நுட்பத்துடைய பயன்பாடு இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதில் ஸ்க்ரீன் ரீடர்கள், பேச்சறிதல் மென்பொருள் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு ஆதரவு அளிக்கும் சாதனங்கள் போன்ற உதவி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது இது உள்ளடக்கியது. மின் கற்றலின் தரம், இ லேர்னிங் அதனுடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் தரத்தை அளவிடும். மின் கற்றலில் தரமானது தகவல் தரம், கணினி தரம், சேவை தரம், பயண திருப்தி மற்றும் நிகர பலன்கள் போன்ற பரிமாணங்கள் மூலம் அளவிடப்படுகிறது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது எந்த அளவிற்கு தெளிவாக உங்களுக்கு குழந்தை அந்த சத்தம் சரியாக செல்கிறதா, என்னுடைய முகம் நன்றாக தெரிகிறதா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறது. தரத்தை அளவிடுது. மின்கட்டளுடைய தரமானது கணினி தரம், சேவை தரம், பயண திருப்தி, நிகர பலன்கள் போன்ற பரிமாணங்களின் மூலம் அளவிடப்படுகிறது. மின் கற்றவர்கள் மற்றும் மின் ஆசிரியருக்கான நெறிமுறை சிக்கல்கள் என்ன, இதில் நிறைய சிக்கல்களும் இருக்கிறது உண்மைதான். நெறிமுறை கருத்தாய்வு, தனி உரிமை, தரவு பாதுகாப்பு, அறிவுசார் சொத்துரிமைகள், கல்விசார் ஒருமைப்பாடு மற்றும் கற்பித்தல், கற்றல் மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றில் தொழில்நுட்பத்தின் பொறுப்பான பயன்பாடு தொடர்பான சிக்கல்களை நாம் இதில் சேர்க்கலாம். நெறிமுறை கருத்து, தனி உரிமை, அதாவது டேட்டா வந்து ரொம்ப சீக்கிரட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ ஏதாவது ஃபேஸ்புக்கில் போட்டால், அது இன்ஸ்டாகிராமில் போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் யாராவது ஹேக் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்களை அவங்க வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிவிட்டு நம்மளை மாதிரியே ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பேரில் அப்போ காசெல்லாம் கேட்குறாங்க. ஏதோ நான் காசு கேட்டது போல் அவர்கள் நான் எனக்கு உதவி செய்யுங்கள், 10,000 அனுப்புங்க அப்படின்னா, இதோட 2-3 தடவை எனக்கு இப்படி ஆகிவிட்டு, இது ஒரு வகையில் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையெல்லாம் இருக்கிறது. ஆகவே இது இந்த நெறிமுறை கருத்தாய்வு சொல்லும்போது தனி உரிமை பாதிக்கப்படுவது என்பதெல்லாம் இருக்கிறது. தரவு பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. ஏன்னா இந்த கணினி விஷயங்களிலே ரொம்ப கருத்தூண்டி கற்பவர்கள் படித்தவர்கள் தானே உலகத்தை ஏமாற்றுகிறார். நன்றாக பார்த்தோம் என்று சொன்னால், நன்கு படித்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் தான் படித்தவர்களே ஏமாற்றுகின்றார்கள் என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு என்று நிலைமை இருக்கிறது. இதெல்லாம் இந்த மணி ஆப்ஸ் எல்லாம் அப்படித்தான், நிறைய பேர் அதில் ஆசிரியர்களையும் கூட மாட்டிக்கொள்கிறார்கள். ரொம்ப ஒரு நாள் போட்டதும் அடுத்த நாள் ரெண்டு மடங்காக வருகிறது என்று முதல் துவக்கத்தில் வருகிறது, உடனே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கொள்கின்ற ஒரு நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறது. தரவு பாதுகாப்பு, அறிவுசார் சொத்துரிமைகள், கல்விசார் ஒருமைப்பாடு, கற்பித்தல், கற்றல் மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றில் தொழில்நுட்பத்துடைய பொறுப்பான பயன்பாடு என்பது மிக முக்கியம். இந்த நெறிமுறை கருத்தாய்வில் வருகிறது. அடுத்து சில கேள்விகளை முன்னெடுப்போம். கற்றலில் சமூக கற்றலுடைய அடிப்படை கருத்து என்ன? கற்றலில் சமூக கற்றலுடைய அடிப்படை கருத்து, முறையான படிப்புகள் மூலம் கற்றல், ஒத்துழைப்பு மற்றும் தொடர்பு மூலம் கற்றல், தனிப்பட்ட பிரதிபலிப்பு மூலம் கற்றல், மதிப்பீடுகள் மூலம் கற்றல். ஒத்துழைப்பு மற்றும் தொடர்பு மூலம் கற்றல் என்பதுதான் இ கற்றலில் சமூக கற்றலுடைய அடிப்படை கருத்து. பிறரோடு இணைந்து கற்றல், ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலம், நம்ம கேள்வி கேட்பதன் மூலம், மற்றவர்களிடம் விளக்கம் பெறுவதன் மூலம், ஒத்துழைப்பு மற்றும் தொடர்பு மூலம் கற்றுக்கொள்ளும் சமூக கற்றல் இணைய 2.0 கருவிகளை பயன்படுத்தி சக தொடர்பு, கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு மூலம் கற்றலை வலியுறுத்துகிறது. இ கற்றலில் ஒத்திசைவற்ற விவாதங்களுக்கு எந்த வழி 2.0 கருவி மிகவும் பொருத்தமானது? இ கற்றலில் ஒத்திசைவற்ற விவாதங்களுக்கு எந்த வரை 2.0 கருவி மிகவும் வலைப்பதிவுகள், சமூக வலைப்பின்னல் தளங்கள், வீடியோ கான்ஃபரன்ஸ்,
வலைப்பதிவு இ கட்டளை ஒத்திசைவற்ற விவாதங்களுக்கு எந்த வலை 2.0 கருவி மிகப்பெருந்தால் வலைப்பதிவு இன்டர்நெட் ரெக்கார்டிங்ஸ் இன்டர்நெட் ரெக்கார்டிங்ஸ் வலைப்பதிவுகள் வீடியோ வலைப்பதிவுகள் கற்பவர்களை பிரதிபலிக்கவும் கருத்து தெரிவிக்கவும் ஒத்திசைவின்றி விவாதிக்கவும் சமூக கற்றலை ஆதரிக்கவும் அனுமதிக்கின்றன. சமூக வலைத்தளங்கள் மின் கற்றலுக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன? நேரடி அறிவுறுத்தல் உள்ளடக்கத்தை வழங்குவதன் மூலம், சக தொடர்பு மற்றும் வளங்களை பகிர்வதன் மூலம், நேரடி மெய்நிகர் வகுப்புகளை நடத்துவதன் மூலம், பதிவிறக்கம் செய்யக்கூடிய பாடப்பொருட்களை வழங்குவதன் மூலம். என்ன கேள்வி? சமூக வலைத்தளங்கள் மின் கற்றலுக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன? சக தொடர்பு மற்றும் வளங்களை பகிர்வதன் மூலம் இந்த சமூக கற்றல் சமூக கற்றலுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் மின்கற்றலுக்கு உதவுகிறது. சமூக வலைத்தளங்கள் மின்கற்றலுக்கு எவ்வாறு உதவுகின்றன என்று சொன்னால், சக தொடர்பு மற்றும் வளங்களை பகிர்வதன் மூலம் சமூக வலைப்பின்னல் தளங்கள் வலைப்பின்னல் தளங்கள் கற்பவர்களுக்கு முறையான பாட அமைப்புகளுக்கு வெளியே இணைவதற்கும் அறிவை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பதற்கும் உதவுகின்றன. கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமம் ஓஇஆருக்கு என்ன வழங்குகிறது? ஆன்லைன் எஜுகேஷனல் ரிசோர்ஸ்க்கு என்ன வழங்குகிறது? கடுமையான பதிப்புரிமை கட்டுப்பாடுகள், பொது டொமைன் அர்ப்பணிப்பு, பண்புடன் நெகிழ்வான பயன்பாட்டு உரிமைகள், வணிகம் அல்லாத பயன்பாட்டிற்கு மட்டுமே. பண்புடன் நெகிழ்வான பயன்பாட்டு உரிமைகள் பண்புடன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து அந்த கிரியேட்டிவ் லைசன்ஸில் ஒரு வீடியோ போடுறேன்னா, அந்த வீடியோவை எடுத்துகிட்டு இன்னொருத்தர் அதை எடுத்துக்கிட்டு அவருக்கு தெரிந்த அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அதை அவருடையதாக மாற்றி போட்டால் நிச்சயமாக அது தவறானது. அந்த என்னுடைய உரிமையை பாதிக்கக்கூடியதாக அதைத்தான் இதில் சொல்லுவேன். பண்புடன் நெகிழ்வான பயன்பாட்டு உரிமை சொல்லுவது தான் இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ். கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமங்கள் பதிப்புரிமை தக்க வைத்துக் கொள்ளும்போது மற்றவர்கள் தங்கள் ஓய்வியாரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை குறிப்பிட படைப்பாளிகளை அனுமதிக்கின்றனர். மின் அடங்குதலின் கருத்து என்ன? இ இன்க்ளூஷனுடைய கருத்து என்ன? ஆன்லைன் ஆதாரங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துதல், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் வளங்களுக்கு சமமான அணுகலை உறுதி செய்தல், ஆன்லைனில் கல்வி வாய்ப்புகளை வழங்கிடுதல், அதிவேக இணையத்திற்கான பிரத்யேக அணுகலை ஊக்குவித்தல். சரியான பதில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் வளங்களுக்கு சமமான அணுகலை உறுதி செய்தல். நாம் ஏற்கனவே உதாரணங்கள் பார்த்தோம், இந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கெல்லாம் அல்லது ஒரு கண்பார்வையற்ற ஒருவருக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக அந்த ப்ரைல் சிஸ்டத்தையோ பல விஷயங்களே அவருக்கு வழங்கலாம். அதற்கான இந்த வளங்கள் எல்லாம் இன்று நிறைய இருக்கின்றன. ஆகவே அந்த இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் வளங்களுக்கு சமமான அணுகலை உறுதி செய்வது சரியான பதில். அனைவருக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் வளங்களை அணுகுவதை உறுதி செய்வதன் மூலம் டிஜிட்டல் பிளவை குறைக்கும் நோக்கத்தை மின்னடங்கும். டிஜிட்டல் பிளவு என்று சொன்னால் சில பேருக்கு மட்டும் இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தெரிகிறது, இந்த இணையதளம் எல்லாம் தெரியுது, சில பேருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அது டிஜிட்டல் டிவைட் என்று சொல்வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் டிஜிட்டல் டிவைட்னு சொன்னால், தோஸ் ஹூ நோ அபவுட் கம்ப்யூட்டர், தோஸ் ஹூ டூ நாட் நோ அபவுட் கம்ப்யூட்டர். அதாவது தோஸ் ஹூ நோ அபவுட் கம்ப்யூட்டர் ஆர் த ரியல் பீப்புள் டுடே. அந்த மாதிரி கொண்டு டிஜிட்டல் பிளவு என்பதை குறைக்க வேண்டும் என்பதுதான் அந்த உலகத்தினுடைய போக்கு, அதுதான் கல்வியினுடைய நோக்கம். அதாவது டிஜிட்டல் விஷயங்களை அதிகம் அதிகமாக மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அங்கே டிவைட் அதாவது பிளவு என்று டிஜிட்டல் பிளவு என்று அதை குறைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மின் அடங்கல் இ இன்க்ளூஷன் என்பதை பெற்றிருக்கிறது. அதாவது எல்லாருக்கும் அது சென்று சேர வேண்டும், யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் இது கருத்தில் கொள்கிறது. இந்த மின் அடங்கல் அல்லது மின் இன்க்ளூஷன் உதவி தொழில்நுட்பம் மின்கற்றலை எவ்வாறு ஆதரிக்கிறது? அசிஸ்டிவ் டெக்னாலஜி பேருக்கு உதவி தொழில்நுட்பம்னா, இப்போ மாணவர்களுக்கு இப்போ இந்த இயர் காது வந்து கேட்காத மாணவர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இன்று டெக்னாலஜி இருக்கிறது, அவர்களுடைய குறிப்பிட்ட அந்த நரம்பை வலுவூட்டம் செய்து அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய தொழில்நுட்பம் எல்லாம் இன்று ஒருவேளை இருக்கிறது. அவர்களுடைய அந்த காது கேட்கும் தன்மையின் அளவு எப்படி இருந்து தெரியவில்லை, அதன் தன்மையின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு சிறிது தான் குறைவு என்று சொன்னால் அதை ஈடுகட்டுவதற்கு அந்த தொழில்நுட்பம் இருக்கிறது. அதாவது அசிஸ்டிவ் டெக்னாலஜி என்று சொன்னால் உதவி தொழில்நுட்பம், அசிஸ்ட் பண்ணுறது, உதவி செய்வது. உதவி தொழில்நுட்பம் மின்கற்றலை எவ்வாறு ஆதரிக்கிறது என்று சொன்னால், வேகமான இணைய இணைப்புகளை வழங்குவதன் மூலம், குறைபாடுகள் உள்ள கற்பவர்களுக்கு கல்வி உள்ளடக்கத்தை அணுக உதவுவதன் மூலம், ஆன்லைன் படிப்புகளுக்கான கட்டணத்தை எளிதாக்குவதன் மூலம்,
பாட மதிப்பீடுகளை தானியக்கமாக்குவதன் மூலம் சரியானவர்கள் குறைபாடு உள்ள கற்பவர்கள் கல்வி உள்ளடக்கத்தை அணுக உதவுவதன் மூலம் தான் இது செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் மின்கற்ற நடவடிக்கை முழுமையாக பங்கேற்க உதவி செய்ய இந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி உதவி செய்கிறது. பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு எந்த உதவி தொழில்நுட்பம் தேவைப்படுது? திரை வாசகர்கள், ஸ்க்ரீன் ரீடர்ஸ், வீடியோ கான்ஃபரன்சிங், வலைப்பதிவுகள், சமூக வலைப்பின்னல் தளங்கள். ஸ்க்ரீன் ரீடர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்க்ரீன் ரீடர்ஸ் பார்வை குறைபாடு உள்ள கற்பவர்களுக்கு உரையை பேச்சு அல்லது ட்ரைலியாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை அந்த டெக்னாலஜிலாம் இன்று வந்திருக்கு. ஸ்க்ரீன் ரீடர்கள் பார்வை குறைபாடு உள்ள கற்பவர்களுக்கு உரையை பேச்சு அல்லது ட்ரைலியாக மாற்றிக் கொடுக்கும். மின்கட்டணில் சேவை தரம் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது? இணைய இணைப்பினுடைய வேகத்தால், தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் உதவியில் பயணம் திருப்தியால், கிடைக்கும் படிப்புகளுடைய எண்ணிக்கை மூலம், கற்றல் மேலாண்மை அமைப்பின் பிரபலத்தால். இது என்ன கேள்வி? மின்கட்டணில் சேவை தரம் எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது என்று சொன்னால், தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் உதவியில் பயணம் திருப்தி அடையணும். அதாவது கற்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் அது அந்த தொழில்நுட்பம் வந்து சிறந்தது. அதைத்தான் சொல்லுவேன், தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் உதவி மூலம் பயண திருப்தி அடைதல் வழியாக மின்கட்டணத்துடைய சேவை தரம் மதிப்பிட முடியும். அடுத்து, மின்கட்டணின் சூழலில் பயண திருப்தி எதை வெளிப்படுத்துகிறது? எத்தனை சொல்லிவிட்டோமா? இது யாருமே சொல்லிவிட்டோம். மின்கட்டணின் சூழலில் பயண திருப்தி எதை அளவிடுகிறது? மின்கற்றல் தளத்தின் புகழ் வழங்கப்படும் படிப்புகளின் எண்ணிக்கை கற்பவர்களின் கற்றல் அனுபவத்தில் திருப்தி மின்கற்றல் படிப்புகளுடைய விலை. கற்பவர்களுடைய கற்றல் அனுபவத்தில் திருப்தி என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஏற்கனவே பார்த்தது போல உள்ளடக்கம், தொடர்பு மற்றும் பயன்பாட்டினை உள்ளிட்ட ஒட்டுமொத்த மின்கற்றல் அனுபவத்தில் கற்பவர்கள் எவ்வளவு திருப்தி அடைந்துள்ளது என்பதை பயண திருப்தி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் லேர்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் செய்கிறது. பயண திருப்தி மதிப்பிடப்படுகிறது. ஆன்லைன் ஆதாரங்களுடைய அறிவுசார் சொத்துரிமைகளை மதிக்கும் நெறிமுறை சிக்கல் என்ன? ஆன்லைன் ஆதாரங்களின் அறிவுசார் சொத்துரிமைகளை மதிக்கும் நெறிமுறை சிக்கல் என்ன? திருட்டு வந்து என்ன? பிளேஜியரிசம் தான் சொல்கிறோம். கருத்து திருட்டு என்பதை பிளேஜியரிசம். இப்படி நிறையா ரிசர்ச்சில் எல்லாம் நிறைய செய்கிறோம். ஆங்கிலம் நமக்கு சரியாக தெரியவில்லை, ஆங்கிலத்தில் தான் எல்லாம் எழுத வேண்டும் என்றால் என்ன செய்வது? ஒரு நாலு பிஜிஎஸ்ஐ எடுக்க வேண்டியது, அந்த ஒன்று இங்கொன்றுமா எடுத்து பெரும்பாலும் கைடு அடிச்சுத்தான் தலையடியாது. அதாவது கைடு அடி சில சேவைகளில் பார்க்கறதுக்கு நான் முழுக்க முழுக்க நானே ஆராய்ச்சி செய்வது போன்றது. இப்போ நான் ஒரு கைடாக இருந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவம் என்ன என்று சொன்னால், சில பேர் எல்லாரும் அப்படி இல்லை, சில பேர் தான் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு கைடு எடுத்து எந்த தொந்தரவும் தரமாட்டாங்க. கைடு உண்மையிலே பயிற்சி அடைவார்கள் அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர். சில பேருக்கு ஆங்கிலம் சுத்தமாக வராது, அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியது அது அவர்கள் தெரிஞ்சவற்றை அங்கும் இங்குமாக எடுத்துக்கொண்டு கொண்டு வருவார்கள். அதை முழுவதுமாக மாற்றி அமைத்து அதை அப்படியே அவர்கள் பக்கத்திலே உட்கார வைத்து ஒவ்வொன்றையும் சொல்லி இதை மாற்றுங்கள் அதை மாற்றுங்கள் என்று சொல்லி முன்னுக்கு உள்தாவாக மாற்றி அதை கிரியேட்டிவாக மாற்றி இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அதெல்லாம் அதை சில சமயங்கள் அந்த திருட்டு என்பதை கண்டு தணிக்கிறாங்க. பல்கலைக்கழகங்களே அதை பார்க்கின்றார், எந்த அளவிற்கு பிளேஜரிசம் இருக்கிறது, எவ்வளோ பெர்சன்டேஜ் என்றெல்லாம் இன்று நீங்கள் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்த பிற்பாடு பல்கலைக்கழகங்கள் அதை மதிப்பிட்டு உங்களிடம் கருத்து தெரிவிக்கும் என்பதை வர சொல்லி அதை சொல்லி அனுப்பி மீண்டும் மாற்றச் சொல்வார். இதெல்லாம் பிளேஜரிசம் என்று சொல்லக்கூடிய கருத்து திருட்டு. கருத்து திருட்டு, கருத்து திருட்டு என்பது சரியான பண்புக்கூறு இல்லாமல் வேலர்களுடைய வேலையை பயன்படுத்த உள்ளடக்கிறது. இது மின்கற்றலில் ஒரு நெறிமுறை சிக்கலாக இருக்கிறது. மின்கற்றல் கற்பவர்களுடைய தனி உரிமையை எவ்வாறு பாதிக்கிறது? மின்கற்றல் கற்பவர்களுடைய தனி உரிமையை எவ்வாறு பாதிக்கிறது? சமூக ஊடகங்களில் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ள கற்பவர்களை கோருவதன் மூலம், கற்பவர்களுடைய செயல்பாடு மற்றும் முன்னேற்றத்தை கண்காணிப்பதன் மூலம், பாடப்பொருட்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவதன் மூலம், அனாமதேய பங்கேற்பை ஊக்குவிப்பதன் கற்பவருடைய செயல்பாடு மற்றும் முன்னேற்றத்தை கண்காணிப்பதன் மூலம் இது செயல்படுகிறது. மின்கற்றல் கற்பவர்களுடைய தனியுரிமை எவ்வாறு பாதிக்கிறது என்றால், கற்பவருடைய செயல்பாடு மற்றும் முன்னேற்றத்தை கண்காணிப்பதன் மூலம் தனியுரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று நாம் சொல்லலாம். மின்கற்றல் தளங்கள் தனியுரிமை கவலைகளை எடுத்து முன்னேற்றம் மற்றும் செயல்திறனை மதிப்பிட கற்பவருடைய செயல்பாடுகளை கண்காணிக்கும். மின்கற்றலில் விவாத மன்றங்கள் என்ன பங்கு வகிக்கின்றன? அறிவுறுத்தல் உள்ளடக்கத்தை வழங்குகிறதா, நேரடி வகுப்புகளை நடத்துகிறதா, ஒத்திசைவற்ற விவாதங்களை எளிதாக்குகிறதா, தனிப்பட்ட கருத்துக்களை வழங்குகிறது.
ஒத்திசைவற்ற விவாதங்களை எளிதாக்குவது தான் இதனுடைய நோக்கம். அதாவது மின்கற்றலில் விவாத மன்றங்கள் என்று என்ன பங்கு வகிக்கின்றன, ஒத்திசைவற்ற விவாதங்களை எளிதாக்குவது, கலந்துரையாடல் மன்றங்கள் கற்பவர்களை ஒத்திசைவற்ற முறையில் விவாதிக்க அனுமதிக்கின்றன, சமூக கற்றல் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துகின்றன. இந்த விவாத மன்றங்கள் கலந்துரையாடல் மன்றம் தற்போது ஒத்திசைவுனா என்னது, ஒத்திசைவான அப்படின்னு சொன்னால் ஒத்திசைவற்ற அசிம்ப்ளன்ஸ். நான் ஒன்றை பேசி விடுகிறேன், பேசிய பிற்பாடு அதை பற்றி விவாதம் நடக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கலந்துரையாடல் மன்றத்தில் தற்போதைய ஒத்திசைவற்ற முறையில் விவாதிக்க அனுமதிக்கிறேன். பிற்பாடு உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்ல முடியும். நான் பேசி முடித்து அனுப்பிய பிற்பாடு பல நேரங்களில் அதை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களையோ பரிந்துரைகளையோ நீங்கள் சொல்ல முடியும், அதை விவாதிக்க முடியும். ஸோ கலந்துரையாடல் மன்றங்கள் கற்பவர்களை ஒத்திசைவற்ற முறையில் விவாதிக்க அனுமதிக்கின்றன, சமூக கற்றல் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துகின்றன. வலைப்பதிவுகளின் பயன்பாடு மின்கற்றலில் பிரதிபலிப்பு கற்றலை எவ்வாறு ஆதரிக்கும், வலைப்பதிவுகளின் பயன்பாடு மின்கற்றலில் பிரதிபலிப்பு கற்றலை எவ்வாறு ஆதரிக்கும், துணை திட்டங்களை ஊக்குவிப்பதன் மூலம் சக மதிப்பீட்டை எளிதாக்குவதன் மூலம் கற்பவர்கள் தங்கள் கற்றல் அனுபவங்களை பற்றி எழுத ஊக்குவிப்பதன் மூலம் பாடப்பொருட்களை ஒழுங்கமைப்பதன் மூலம் கற்பவர்கள் தங்கள் கற்றல் அனுபவங்களை பற்றி எழுத ஊக்குவிப்பதன் மூலம் பிரதிபலிப்பு கற்றல் வலைப்பதிவுகளிலே பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லலாம். அதாவது வலைப்பதிவுகள் கற்பவர்கள் தங்கள் கற்றல் பயன்களை பற்றி சிந்திக்கவும் சாப்பிட நுண்ணறிவுகளை பயந்து கொள்ளவும் ஒரு தளத்தை வழங்குகிறது. ஓஇஆருடைய சூழலில் கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமைக்கு பொருட்களை பயன்படுத்துவது நன்மை என்ன, அவை இலவசம், பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே அவற்றை அணுக முடியும், அவை மாற்றியமைக்கப்பட்டு சட்டப்பூர்வமாக பண்புடன் கையாளப்படலாம், அவை வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு மட்டுப்படுத்தப்பட்டது, அதாவது அது வணிக ரீதியாக செய்யக்கூடாது, அவை மாற்றியமைக்கப்படலாம் மற்றும் பண்புக்குழுவின் சட்டப்பூர்வமாக பகிரப்படலாம் அப்படிங்கிறது இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிற உரிமை. கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையாக குறிப்பிட்ட நிபந்தனையில் கல்விப் பொருட்களை சட்டப்பூர்வமாக பகிர்வதற்கும் மாற்றியமைப்பதற்கும் அனுமதிக்கின்றன. வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகளை மூக் என்ற அந்த படிப்பு மூக் அந்த ஆன்லைன் ஸ்டடி சென்டர் மூக் எவ்வாறு மேம்படுத்துகின்றன, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு படிப்பு அணுகலை கட்டுப்படுத்துவதன் மூலம் பாரம்பரிய பாடங்களை மட்டுமே படிப்புகளை வழங்குவதன் மூலம் கற்பவர்கள் தங்கள் சொந்த வேகத்திலும் நேரத்திலும் படிக்க அனுமதிப்பதன் மூலம் பதிவு செய்வதற்கு அதிக கட்டணம் வசூலிப்பதன் மூலம் இதிலிருந்து சரியான பதில் வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகளை மூக்குகள் எவ்வாறு பயன்படுத்துகின்றன ஆன்லைனில். கற்பவர்கள் தங்கள் சொந்த வேகத்தில் நேரத்தில் படிக்க அனுமதிக்கின்றனர். மூக் என்று சொல்லக்கூடிய இந்த முறை கற்றல் அட்டவணையில் நெகிழ்வு தன்மையை வழங்குகின்றன, கற்பவர்களுடைய பல்வேறு தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு இடமளிக்கின்றன. இ கற்றலில் உதவி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முக்கிய நன்மை என்ன, உதவி தொழில்நுட்ப அசிஸ்டிவ் டெக்னாலஜியை பயன்படுத்துவதே நோக்கம் என்ன, கல்வி வழங்குவதற்கான அணுகலை கட்டுப்படுத்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான அணுகலை வழங்குதல், மாற்றுத்திறனாளிகளுக்கான திறனாளிகளுக்கு பாடக்கட்டத்தை உயர்த்துதல், ஆன்லைன் படிப்புகள் கிடைப்பதை குறைத்தல், மாற்றுத்திறனாளிக்கு சமமான அணுகலை வழங்க ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கோம், உதவி தொழில்நுட்பம் அணுகல் தன்மை இடைவெளிகளை குறைக்க உதவுகிறது, மாற்றுத்திறனாளிகளை மின்கற்றல் நடவடிக்கைகளில் முழுமையாக பங்கேற்க உதவுகிறது. அடுத்து கடைசியாக நான்காவது பகுதி மதிப்பீடு நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சியில் ஐசிடி மேற்பாங்க அல்லது இ போர்ட்ஃபோலியோஸ் ஆராய்ச்சிக்கான ஐசிடி ஆன்லைன் கலந்து மற்றும் ஆன்லைன் ஆன்லைன் லைப்ரரிஸ் ஆன்லைன் ரிப்பாசிட்டரிஸ் ஆராய்ச்சிக்கான ஐசிடி ஆன்லைன் கலந்துகள் ரிப்பாசிட்டரிஸ்னால் அப்படி வங்கி போல எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி வைக்கிறது. ஆராய்ச்சிக்கான ஐசிடி ஆன்லைன் கலந்து மற்றும் ஆஃப்லைன் மதிப்பீட்டு கருவிகள் ஆன்லைன் கணக்கெடுப்பு கருவிகள் அல்லது சோதனை ஜெனரேட்டர்கள் கருத்து மற்றும் வளர்ச்சி மதிப்பீடு நிர்வாகம் மற்றும் ஆராய்ச்சி ஐசிடியின் பயன்பாடு இ போர்ட்ஃபோலியோ இதனுடைய வரையறை மற்றும் இ போர்ட்ஃபோலியோக்கள் என்பது மாணவர்களுடைய டிஜிட்டல் சேகரிப்புகள் ஆகும், அவை காலப்போக்கில் சாதனைகள் பிரதிபலிப்புகள் மற்றும் திறன்களை வெளிப்படும். இதன் நன்மைகளாக சொல்வது பிரதிபலிப்பு மாணவர்களுடைய கற்றல் பயணத்தை பற்றி சிந்திக்க ஊக்குவிக்கிறது. மதிப்பீடு என்று பார்க்கும்போது தேர்வு மதிப்பெண்களுக்கு அப்பால் மாணவ முன்னேற்றம் முழுமையான பார்வையை செலுத்துவது தான் இந்த இ போர்ட்ஃபோலியோ. அடுத்து விளக்க காட்சி என்ன என்று சொன்னால் கற்றல் கலைப்பொருட்களுடைய மல்டிமீடியா விளக்க காட்சிகளை இது அனுமதிக்கும். செயல்படுத்தப்படுகின்றபோது ஏற்படுகின்ற சவால்கள் என்ன, தொழில்நுட்ப திறன்கள் மாணவர்கள் மற்றும் கல்வியாளருக்கு பயிற்சி நிச்சயமாக தேவைப்படுகிறது, அப்புறம் தரப்படுத்தலும் தேவையாக இருக்கிறது, வெவ்வேறு போர்ட்ஃபோலியோக்களில் நிலைத்தன்மை மற்றும் ஒப்பீட்டை உறுதி செய்ய தேவைப்படுகிறது. அடுத்து கல்வி தாக்கங்களாக தனிப்பயனாக்கப்பட்ட கற்றலை சொல்லலாம்,
தனிப்பட்ட செல்வ பர்சனலைஸ்டு லேர்னிங் தனிப்பயனாக்கப்பட்ட மதிப்பீடு மற்றும் கருத்துக்களை இது ஆதரிக்கிறது. திறன் மேம்பாடு டிஜிட்டல் கல்வியறி மற்றும் விளக்கக்காட்சி திறன்களை மேம்படுத்துகிறது. மதிப்பீடு சீர்திருத்தம் முறையான மற்றும் உண்மையான மதிப்பீட்டு நடைமுறைகளை நோக்கி மாறுகிறது. அடுத்து ஆராய்ச்சிக்கான ஐசிடி ஆன்லைன் கல்விகள் மற்றும் ஆன்லைன் ஊடகங்கள்னால் என்ன, இதனுடைய பங்கு மற்றும் இதனுடைய ரோல் மற்றும் அப்ஜெக்டிவ். ஆன்லைன் கல்விகள் மற்றும் நூலகங்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சி தொற்கொண்டே பரந்த சேகரிப்புகளுக்கான அணுகலை வழங்குகின்றன. நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது எல்லாராலும் எல்லோருமே இதை பயன்படுத்தக்கூடியது அந்த அணுகல் தன்மை. ஆன்லைன் கல்விகள் மற்றும் ஆன்லைன் நூலகங்கள் அறிவார்ந்த மனங்களுக்கான உலகளாவிய அணுகல், யாராலும் எங்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதைத்தான் இந்த அணுகல் தன்மை என்று சொல்கிறார். அடுத்து தேவைத்தளம் ஆன்லைன் கல்விகள் மற்றும் ஆன்லைன் நூலகங்கள் மேம்பட்ட தேடல் மற்றும் குறிப்பிட்ட ஆராய்ச்சி பொருட்களை மீட்டெடுக்க உதவுகிறது. ஒத்துழைப்பு ஒரு கூட்டு ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் பயிற்சிகளை பகிர்வதை ஆதரிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்று சொல்கின்ற போது தரக்கட்டுப்பாடு, ஆதாரங்களுடைய நம்பகத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை வேலிடிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஏற்புடைத்தன்மை நம்பகத்தன்மையை உறுதி செய்வது பெரும் சவாலாக உள்ளது. இதில் இருக்கக்கூடிய அணுகல் தடைகள் என்று சொன்னால் சில ஆதாரங்களுக்கு சில கட்டணங்கள் தேவைப்படும், அது இதனுடைய தடை ஒரு தடையாக இருக்கலாம். அடுத்து கல்வி தாக்கங்கள் மேம்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி ஆன்லைன் கல்வியங்கள் மற்றும் ஆன்லைன் மூலங்கள் லகுவான மற்றும் பரந்த இலக்கிய விமர்சனங்களை எளிதாக்குவது. உலகளாவிய ஒத்துழைப்பு தருகிறது ஆன்லைன் கல்விகள் மற்றும் ஆன்லைன் மூலங்கள் சர்வதேச ஆராய்ச்சி ஒத்துழைப்புகளை ஊக்குவிக்கின்றன. சிறந்த அணுகல் இயக்கமாக இருக்கிறது ஆன்லைன் கல்விகள் மற்றும் ஆன்லைன் மூலங்கள் அறிவு மற்றும் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொள்ள ஊக்குவிக்கிறது. அடுத்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மதிப்பீட்டு கருவிகள் ஆன்லைன் சர்வே கருவிகள் மற்றும் சோதனை ஜென்ரேட்டர்கள் கருத்து மற்றும் மேம்பாடு. கருவிகளுடைய வகைகள் ஆன்லைன் கணக்கெடுப்பு தளங்கள் சர்வே மணிக்கு கூகுள் படிவங்கள் எல்லாம் இன்று நிறைய இருக்கிறது மற்றும் சோதனை ஜெனரேட்டர்கள் எடுத்துக்காட்டு மூடுல் எக்ஸாம் ஃபில்டர் ஆகியவெல்லாம் வைக்கின்றன. இன்று கேள்விக்கணவே கூட வைத்திருக்கிறார் கூகுள் நிறைய கேள்விகள் கேட்டு அதாவது சோதனை நிறைய இங்கு ஏற்பட்டிருக்கிறார். அவ்வளவு விஷயங்கள் இன்று நிறைய மாணவர்களுக்கு தரப்படுகின்றன. கருவிகளுடைய வகையில் என்று ஆன்லைன் கணக்கெடுப்பு தளங்கள் சர்வே மட்டி கூகுள் படிவு இந்த கூகுள் படிவு கூகுள் ஃபார்மை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தையோ ஒரு கல்லூரியையோ நாம் ஆசிரியருடைய திறனை அல்லது மாணவருடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு குணத்தை நாம் கணக்கெடுப்பு செய்ய முடியும், ஒரு எவாலுவேட் பண்ண மதிப்பீடு செய்ய முடியும். இந்த நிறைய பேர் அதை செய்கிறார். கூகுள் ஃபார்மே அது எப்படி கேள்விகளை எப்படி நாம் வடிவமைத்து எப்படி ஒரு ஆசிரியர் பற்றி மதிப்பீடு ஆசிரியர் மதிப்பீடு செய்ய வேண்டும் ஒரு கல்லூரியில் என்று சொன்னால் அதுக்கான கூகுள் துறை அதை மாணவர்கள் குறித்து ஆசிரியரை பற்றிய அவர்களுடைய எண்ணங்களை பெற்றுக்கொண்டு அதன் வழியாக ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பின்னூட்ட தகவலை வழங்குறதுனால கூகுள் படிவங்கள் இது செய்கின்றன. நிறைய கல்லூரிகளை சிந்திக்கின்றன சர்வே பற்றி என்பதெல்லாம் அப்படி ஆனால் இதில் எடுத்துக்காட்டு மூடுல் எக்ஸாம் ஃபில்டர் போன்றவையெல்லாம் அடங்கும். அடுத்த நன்மைகள் செயல்திறன் இருக்கிறது விரைவான உருவாக்கம் விநியோகம் மற்றும் மதிப்பீடுகளை தரப்படுத்த இது அனுமதிக்கிறது. நெகிழ்வுத்தன்மை திட்டத்தில் பல்வேறு கேள்வி வகைகள் மற்றும் மல்டிமீடியா ஒருங்கிணைப்பை ஆதரிக்கிறது. தரவு பகுப்பாய்வு செய்கிறது உடனடி கருத்து மற்றும் விரிவான பகுப்பாய்வுகளை வழங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்றால் மதிப்பீடுகளுடைய ஒருமைப்பாட்டை உறுதி செய்தல் மற்றும் மோசடியை தடுப்பது என்பது ஒரு சவாலாக இருக்கும். இன்று கூட பார்க்க இவ்வளவு அருமையாக செய்யப்பட்ட ஒரு இந்திய அளவில் செய்யக்கூடிய ஒரு தேர்வியிலே முறைகேடுகள் என்று சொன்னால் அது பாதுகாப்பே என்று கேள்விக்குறியாகத்தானே இருக்கிறது. மதிப்பீடு ஒருமைப்பாட்டை உறுதி செய்தல் வேண்டும். இந்த ஆன்லைன் எஜுகேஷன் என்று சொன்னால் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நெறிசார்ந்த ஒரு விஷயம். ஆனால் அது அதெல்லாம் காற்றில் பறக்கப்படுகிறது பறக்கவிடப்படுகிறது என்று சொன்னால் மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட மதிப்பீடுகள் மீது ஒரு நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் ஒரு சவாலாக என்று பார்க்கப்படுகிறது. அதாவது வெளியிலே தெரிந்த காரணத்தால் இன்று நாம் அலறுகிறோம். தெரியாமலே என்ன நடக்கிறது என்பதை அறிவோமோ அது சில பேர் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் என்ன செய்வது என்று சொன்னால் எதற்கு இப்படி ஒரு நிலை மாணவர்களை ஏமாற்றுவது தானே. சில பேர் அப்படியும் சொல்லுகிறார்கள் யூடியூப்பில் பார்த்தோம் என்று சொன்னால் தேர்வு என்றால் மோசடியில் இருக்கத்தானே செய்யும் என்று வாதிடுகிறார்கள். தேர்வு என்பது அவ்வளவு ஒரு நேர்மையானதாக அப்ஜெக்டிவ் புறவயத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றுதான் தேரியிலே படிக்கின்றோம். ஆனால் நேரடியாக சொல்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார்கள் உண்மைதான். தேர்வு என்றாலே அது தவறு இருக்கத்தானே செய்யும் அது எப்படி முழுமையாக இருக்கும் என்று கேள்விகள் கேட்கிறார்கள்.
இதெல்லாம் இன்று ஒரு பெரிய சவாலாக இருக்குது. மதிப்பீடுகளை ஒருமைப்பாட்டை உறுதி செய்தல் மற்றும் மோசடியை தடுப்பது, தொழில்நுட்ப சிக்கல்கள், சாத்தியமான இணைப்பு மற்றும் இலக்குத்தன்மை சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. கல்வி தாக்குதல் உருவாக்கும் மதிப்பீடு அர்த்தம் வந்து நம்ம ஏற்கனவே இதை படித்ததுன்னா ஃபார்மேட்டிவ் எவால்யூஷன், தொடர்ச்சியான முன்னேற்றத்துக்காக அடிக்கடி மதிப்பீட்டை செயல்படுத்துகிறது. தகவல்பு கட்டம் தகவல்களுக்கு கட்டம், தகவல்பு சோதனை மற்றும் தனி பயனாக்கப்பட்ட கருத்துக்களை ஆதரிக்கிறது. தரவு உந்துதல் அறிவுறுத்தல் சரி செய்தலுக்கான தரவு பகுப்பாய்வு இது எளிதாக்கும். இதெல்லாம் அடிப்படை கருத்துக்களாக இருக்கிறது. சில கேள்விகளை கேட்கும் கல்வி மதிப்பீட்டில் இ போர்ட்போலியோக்களை பயன்படுத்துவதில் முதன்மை நன்மை என்ன? நிகழ்நேர கருத்து, மேம்படுத்தப்பட்ட மாணவர் நீதிமாக, காகித வேலைகளில் குறைத்து மேம்படுத்தப்பட்ட அணுகல் முறை, எது சரியான பதிலாக இருக்கும்? மேம்படுத்தப்பட்ட மாணவர் நீதிமாக. கல்வி மதிப்பீட்டில் இ போர்ட்போலியோக்களை பயன்படுத்தும் முதன்மை நன்மை என்ன? மேம்படுத்தப்பட்ட மாணவர் நீதிமாக. இ போர்ட்போலியோக்கள் மாணவருடைய கற்றல் பயணத்தை பிரதிபலிக்கவும் ஆழ்ந்த ஈடுபாடு மற்றும் புரிதலை வளர்க்கவும் ஊக்குவிக்கின்றன. இ போர்ட்போலியோ சக மதிப்பீட்டை எளிதாக்குவதற்கு எந்த ICT கருவி மிகவும் பொருத்தமானது? இந்த மகாரா என்று சொல்லக்கூடிய அந்த கருவி, ICT கருவி. மகாரா குறிப்பாக இ போர்ட்போலியோக்களை உருவாக்குவதற்கும் பகிர்வதற்கும் வடிவமைக்கப்பட்டது மகாரா. இது சக மதிப்பீட்டிற்கும் கூட்டு பின்னூட்டத்திற்கும் ஏற்றதாக அமைகிறது. கல்வி நிறுவனங்களின் நிர்வாக செயல்திறனுக்கு இ போர்ட்போலியோக்கள் எவ்வாறு பங்களிக்க முடியும்? நிர்வாக செயல்திறன் அது என்ன செய்ய முடியும்? மாணவர் முன்னேற்றத்தை கண்காணித்து ஒரு மையப்படுத்தப்பட்ட தளத்தை வழங்குவதன் மூலம் இது கல்வி நிறுவனங்களின் நிர்வாக செயல்திறனுக்கு இந்த இ போர்ட்போலியோக்கள் பங்களிக்க முடியும். மீண்டும் சொல்கிறேன், மாணவர் முன்னேற்றத்தை கண்காணிக்க ஒரு மையப்படுத்தப்பட்ட தளத்தை வழங்குவதன் மூலம் நடத்துகிறது. இ போர்ட்போலியோக்கள் மாணவர்களுடைய சாதனை மற்றும் காலப்போக்கின் வளர்ச்சி மற்றும் விரிவான பார்வையில் நிர்வாகிகளுக்கு வழங்குகின்றன. இது தகவலறிந்த முடிவெடுப்பதை எளிதாக்குகிறது. ஆராய்ச்சிக்காக ஆன்லைன் கலந்துகளை பயன்படுத்துவதற்கு முக்கிய நன்மை. சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட கட்டுரைகளின் பரவலான அணுகல், ஆராய்ச்சி பொருட்களுக்கான ஆஃப்லைன் அணுகல், வெளியிடப்பட்ட ஆவணங்களுக்கு அதிக மேற்கோள் விகிதங்கள், மேம்படுத்தப்பட்ட தரவு பாதுகாப்பு. பரந்த அளவிலான சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட கட்டுரைகளுக்கான அணுகல் என்பதும் சரியான என்ன கேள்வி? ஆராய்ச்சிக்கான ஆன்லைன் கலந்துகளை பயன்படுத்தும் முக்கிய நோக்கம் என்ன? பரந்த அளவிலான சக மதிப்பாய்வு செய்யப்பட்ட கட்டுரைகளுக்கான அணுகல் தான். அதாவது பல ஸ்டாண்டர்டு ரிசர்ச்சஸ்லாம் இருக்குது, அதையெல்லாம் பார்க்கின்ற கூட நமது ரிசர்ச்சை ஸ்டாண்டர்டாக மாற்றிக்கொள்ளலாம். அதான் வந்து அதனுடைய அர்த்தம். ஆன்லைன் கலந்துகள் ஆராய்ச்சியாளருக்கு பரந்த அளவிலான கல்வித்தாள்கள் மற்றும் ஆதாரங்களை எளிதாக அணுகி ஆராய்ச்சி செயல்முறை துரிதப்படுத்துகின்றன. ஆராய்ச்சி கட்டுரைகளை நிர்வகிக்கவும் ஒழுங்கதற்கும் எந்த ஆன்லைன் நூலக அம்சம் பயனுள்ளதாக இருக்கும்? ஆராய்ச்சி கட்டுரைகளை நிர்வகிக்கவும் ஒழுங்கமைத்து எந்த ஆன்லைன் நூலக அம்சம் பயனுள்ளதாக இருக்கும்? அதனால் மேற்கோள் மேலாண்மை கருவிகளும் பயனுள்ளதாக. மேற்கோள் மேலாண்மை கருவிகள் ஆராய்ச்சியாளர் குறிப்புகளை ஒழுங்கமைத்து மேற்கோள்கள் வெளியிட்டு மற்றும் நூலகங்களை திறமையாக உருவாக்குவதும் உதவும் என்பதெல்லாம் ஏபிஎஸ் இந்தியாவிற்கு ஏபிஎஸ் அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் வழங்கக்கூடிய உதவி சொல்லுவார். ஏபிஎஸ் தமிழ்நாட்டிலெல்லாம் அது பரவலாக எல்லா கட்டுரைகளையும் பயன்படுத்துகிறார். அது போன்ற ஒரு ஆன்லைன் சிஸ்டம். கல்வித்துறையில் திறந்த அணுகல் முயற்சிகளுக்கு ஆன்லைன் கலந்துகள் எவ்வாறு பங்களிக்கின்றன? கல்வித்துறையில் திறந்த அணுகல் முயற்சிகளுக்கு ஆன்லைன் கலந்துகள் அதாவது ரிப்போசிட்டரி இன்னும் ஆன்லைன் ரிப்போசிட்டரி தான் ஆன்லைன் கலந்துகள். அது அதனுடைய நோக்கம் என்ன? ஆராய்ச்சி வெளியீடுகளுக்கு கட்டுப்பாடற்ற அணுகலை வழங்குவதன் மூலம், அதாவது கட்டுப்பாடற்ற அணுகல் எவ்வளவு வேணாலும் அதிலிருந்து நாம் பயன்பெற முடியும், நிறைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும், அல்லது நமது கருத்துக்களை வளப்படுத்திக் கொள்ள முடியும். ஆன்லைன் கல்விகள் திறந்த அணுகலை ஆதரிக்கின்றன. ஆராய்ச்சி வெளியீடுகளை யாருக்கும் இலவசமாக அணுகலாம். அறிவை பரப்புதல் மற்றும் ஒத்துழைப்பை வழங்கும். அடுத்து பாரம்பரிய காகித அடிப்படையிலான ஆய்வுகளிலிருந்து ஆன்லைன் கணக்கெடுப்பு கருவிகளை வேறுபடுத்துவதற்கு முன்னெல்லாம்
காகிதத்தில் டைப் செய்து தான் நம்ம அந்த அது கணக்கெடுப்பு சர்வே செய்யணும். இப்போ வந்து ஆன்லைன் கணக்கு கல்வி, இது எது வேறுபடுத்துகிறது என்று கேட்கிறார்கள். எது வேறுபடுத்துகிறது? நிகழ்நேர தரவு செயலுக்கு மற்றும் பல உடனுக்குடன் பகுப்பாய்ச்சியாளர் காகிதத்தில் எழுதி அதை பிரிண்ட் செய்து அதற்கு அதை பல இடங்களுக்கு அனுப்பி ரொம்ப காலதாமதமாக இது ஆன்லைன் வழியாக வெகு விரைவாக செய்துவிட முடியும். நிகழ்நேர தரவு செயலுக்கு மற்றும் பகுப்பாய்வுக்கு அதுதான் இதனுடைய வித்தியாசம். ஆன்லைன் ஆய்வுக் கருவிகள் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் விரைவான முடிவெடுப்பதை எளிதாக்குவதன் மூலம் பதிவுகளை உடனடியாக சேகரிக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் ஆராய்ச்சியாளருக்கு உதவும். முறையான மதிப்பீடுகளை நடத்தும் கல்வியாளர்களுக்கு சோதனை ஜெனரேட்டர்களின் எந்த அம்சம் பயனுள்ளதாக இருக்கும்? முறையான மதிப்பீடுகளை நடத்தும் கல்வியாளர்கள் சோதனை ஜெனரேட்டர் எந்த அம்சம் பயனுள்ளதாக இருக்கும்? கேள்வி வரிசையில் சீரற்ற மயமாக்கல், கற்றல் மேலாண்மை அமைப்பு தானியங்கள் தரப்படுகள் மற்றும் கணக்கு ஆஃப்லைன் சாதனங்களுடன் இணங்கும். கேள்வி வரிசையினுடைய சீரற்ற மயமாக்கல், அதாவது முறையான மதிப்பீடுகளுக்கு சோதனை ஜெனரேட்டர்களில் எந்த அம்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா கேள்வி வரிசையிலே சீரற்ற மயமாக்கல், கேள்வி அங்கிருந்து போகும் அப்படித்தானே செய்கிறார். ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ என்றெல்லாம் என்டி அந்த நெட் எக்ஸாம்லேயே அதெல்லாம் இருக்கிறது. அவர்கள் ஒரு வகையில் எழுதுவாங்க, அது கம்ப்யூட்டரையும் கூட மாற்றி அமைத்து இப்படி ஒரு சில கட்டுப்பாடுகளை போட்டு அதை செய்தால் கம்ப்யூட்டரே அமைத்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கேள்வி வரிசை சீரற்ற மயமா, கேள்வி வரிசை சீரற்ற முறையில் மாற்றுவது ஏமாற்றுவதை குறைக்கவில்லை. அப்படித்தான் இந்த ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ என்றெல்லாம் வேறு வேறு கேள்வித்தாளையெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரே கடின நிலையில் இருக்கக்கூடிய வேறு வேறு கேள்வித்தாளையெல்லாம் கொடுப்பதற்கு நோக்கம் அல்ல. கேள்வி வரிசையை சீரற்ற முறையில் மாற்றுவது ஒவ்வொன்றாக பிரிண்ட் அவுட் செய்தால் ரொம்ப கஷ்டம். இது கம்ப்யூட்டரில் போட்டு அதை எளிதாக மாற்றக்கூடிய வசதிகள் என்று இருக்கின்றன. கேள்விகளை மாற்றி உடனுக்குடன் பல கேள்வித்தாள்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இது இருக்கின்ற காரணத்தால் இது எளிதாக இருக்கும். கேள்வி வரிசை சீரற்ற முறையில் மாற்றுவது ஏமாற்றுவதை குறைக்க உதவுகிறது மற்றும் மதிப்பீடுகளின் போது ஆழ்ந்த ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறது. வரையறுக்கப்பட்ட இணைய அணுகளுடன் கல்வி அமைப்புகளில் ஆஃப்லைன் மதிப்பீட்டு கருவிகள் ஆன்லைன் கருவிகளை எவ்வாறு பூர்த்தி செய்யலாம் என்ற கேள்வி என்றால் தெரிந்து கொள்வோம். வரையறுக்கப்பட்ட இணைய அணுகளுடன் கல்வி அமைப்புகளில் ஆஃப்லைன் மதிப்பீட்டு கருவிகள் ஆன்லைன் கருவிகளை எவ்வாறு பூர்த்தி செய்யலாம்? எப்படி பூர்த்தி செய்யலாம்? நம்பகமான இணைய இணைப்பு இல்லாத சூழலில் மதிப்பீடுகளை எளிதாக்குவதன் மூலம் செய்யலாம். வரையறுக்கப்பட்ட அல்லது இணைய அணுகள் இல்லாத பகுதிகளில் கூட ஆஃப்லைன் மதிப்பீட்டு கருவிகள் கற்றல் மற்றும் மதிப்பீட்டில் தொடர்ச்சியை உறுதி செய்கின்றன. அதாவது வி ஹவ் ஃபினிஷ்டு எவ்ரிதிங் ஹியர். ஓரளவுக்கு இந்த பகுதி இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த எட்டாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை கருத்துகளையும் சொல்லியிருக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் எனக்கு அஞ்சு நிமிடமாக படிக்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸை வளர்த்தாரு. ஒருவேளை இதை நீங்கள் ஒரு முறை பார்த்து விட்டு அப்புறம் எந்த கேள்வித்தாளை பார்த்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். நீங்கள் எந்த ஒரு வீடியோவுக்கு சென்று அந்த கேள்விகளை அவர்கள் சொல்லுகிற சொல்லி பதவியெல்லாம் சொல்லுகிறார்களே விளக்கம்தான் சொல்லுகிறார்கள். நீங்கள் அதை கேட்கக்கூடிய சொன்னால் இதை பார்த்து விட்டு நீங்கள் அதை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புரிய தொடங்கும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆற்றல் இருக்கிறது. ஆகவே தான் உங்களை நான் கேட்டுக்கொள்வது ஒரு முறையாவது சிலபத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னுடைய வீடியோவைத்தான் பார்க்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குமானால் அதை செய்யுங்கள். ஆனால் நான் கேட்டுக்கொள்வது ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு யூஜிக்கு இருக்கக்கூடிய அத்துணை கருத்துக்களையும் முறையாக ஒரு முறையாக என்ன என்று பார்த்துவிட வேண்டும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு தைரியம் அதாவது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சுய நம்பிக்கை என்பது வராது என்று தான் நான் தருகிறேன். ஆகவே முதலில் இதை படித்து விட்டு ஒரு முறையாவது அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அத்துணை கருத்துக்களை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்துவிட்டு அந்த தரவுகளை எல்லாம் ஒரு முறை பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடு எத்தனாயிரம் கேள்விகளுக்கு நீங்கள் சென்றாலும் அது உங்களுக்கு அதிக பலத்தை தரும், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தரும். ஆகவே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கருத்துக்களை ஒரு யூனிட் எந்த கருத்தையும் விடாமல் அதை எங்கேயாவது சென்று அது இன்டர்நெட்டில் செல்லுங்கள், கூகுள் பாட்டுக்கு செல்லுங்கள், அல்லது புத்தகத்திலே பாருங்கள், அல்லது பல வீடியோக்களை பாருங்கள். ஆனால் ஒரு முறையாவது எல்லா வகையான கருத்துக்களையும் ஒரு யூனிட்டில் இருப்பதை நீங்கள் ஒரு முறையாவது பார்த்துவிட்டீர்கள் என்று சொன்னால் அது
மிகுந்த பலனை தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது ஒரு சைக்கலாஜிக்கல் மெத்தட் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆகவே இதை கருத்தில் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. லெட் அஸ் மீட் இன் அதர் வீடியோ லெக்சர்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் த வீடியோ. ஸோ ஃபார் ஐ கிவன் ஐ திங்க் 7 வீடியோஸ் இன் தமிழ், ஆல்ரெடி ஐ கிவன் 10 வீடியோஸ் இன் இங்கிலீஷ். And not only this, I am going to give in an explanatory manner. I will take each idea and then I will expand with all technical terms and everything. That is my wish also. Maybe we have enough time. I think we have more than 50 days. I will be able to do that, I hope. Already I have got the material, everything. Only thing I have to sit and then edit everything and then I hope to give it in such a manner that we understand everything. And more questions also will be available there along with the sponsor. I hope that will be helpful. And also I would like to do it bilingual. Especially education I put together. எல்லாருமே வந்து எம்என் முடித்தவர்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்கள்ட்டே கற்றுக்கிறது. ஆங்கிலத்தில் தான் பெரும்பாலும் நிலைகளை நடத்துகிறேன். அது வெறும் தமிழ் மட்டும் தெரியாமல் ஆங்கிலம் மற்றும் தமிழ் இரண்டையும் ஒன்று சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்று பயந்து அது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஒரு பேராசிரியர் என்ற முறையிலே இரண்டையும் நாம் தெரிந்து கொள்வது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் உறுதிபட நம்புகிறேன். ஆகவே அந்த பைலிங்குவல் மெத்தடை நீங்கள் ஆதரிக்கிறது கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலை உங்களுக்கு கொடுக்கும் என்று நான் கருதுகிறேன். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. லெட் அஸ் மீட் இன் அதர் வீடியோ லெக்சர்ஸ்.